ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன். நம்ம இருக்குது அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் நம்பர் 19ல். ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் 19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th சிலபஸ். ஓகேவா? 12th சிலபஸ். ஆனால் இல்லை, நைட் லைவ் போடுங்க. நைட்டு லைவ் வந்துக்கிட்டு தான் தம்பி இருக்கும், நைட்டு லைவ் வரும். ஒரு கிவன் சர்க்கியூட்டில் டோட்டல் பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த சர்க்கியூட்டில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணீங்க, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. டோட்டல் வோல்டேஜை டோட்டல் ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு டோட்டல் என்ன கிடைச்சிரும், பவர் கிடைக்கும். ஓகேவா? சொல்லுங்க, இந்த சர்க்கியூட்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இந்த டூவும் எதில் இருக்கு, பேரலில் இருக்கு. இந்த டூக்கு பேரலில் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த டூக்கு பதிலாக இந்த இடத்துல ஒன்னும் ஆயிரும். கரெக்டா இல்லையா? டூ பேரலில் இருந்தால் என்ன பண்ணுவேன், சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிடுங்க. சரியா? இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, 2 சார். இது எதால டிவைட் பண்ணி, எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ஃபார்முலா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதால டிவைட் பண்ணிரு. சப்போஸ் இங்க 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 2 ஓம்னா இந்த 3ஆல டிவைட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? 4 இருக்கு அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணிடுவீங்க. சார் எனக்கு இந்த எல்லாம் வேணாம் சார், ஜென்ரல் ஃபார்முலா சொல்லுங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சுக்கோ. 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருந்தால் R1 R2 by R1 plus R2, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இந்த வேல்யூ 1 ஓம், இது எல்லாமே சீரீஸில் இருக்குது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, 1 plus 2 plus 2 plus 1. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இன்னைக்கு நைட்டு மோஷன் இன் 2D வருமா, மோஸ்ட் ப்ராப்ளி வரும். வோல்டேஜ் சப்ஸ்டியூட் பண்ணிடு. ரெசிஸ்டன்ஸ் என்ன சார் வருது உங்களுக்கு, இவ்வளோ ஸ்லோவாக இருக்கலாமா, வெரி குட், 6. ஸோ 12 into 12 by 6. சரிங்களா? ஓகே, இதில் டிவைட் பண்ணி ஆன்சர் என்ன வருது, எனக்கு 24 வருது. உங்களுக்கு என்ன வருது, 3 லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கேரிங் கரண்ட் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர், த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் 10 cm. இந்த ஒயர் இருக்கு பத்தியா, சரிங்களா? இந்த ஒயரோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 10 cm, இல்லைனா 0.1 meter, இல்லைனா 1/10 meter போட்டுக்கோ. எல்லாம் ஒரே கதை. இப்போ நல்லா பாரு, இந்த ரெண்டு ஒயரில் கரண்ட் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, ரிப்பல் பண்ணுவாங்க. அப்போது இந்த பிங்கிற ஒயர், இந்த கியூங்கிற ஒயரை இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணுவான். நான் சொல்கிறது தெளிவாக புரியுதான்னு பார்த்துக்கோ. இங்கே பாரு, இந்த கரண்ட்டும் இந்த கரண்ட்டும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இந்த ஒயர் இந்த ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளுவான். கரெக்டா இல்லையா? அப்ப ரெண்டு ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணா போதும், நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்ப நல்லா பாரு, நான் எல்லோ கலர்ல எழுதுறது இந்த எல்லோ ஃபோர்ஸ். F is equal to நியூ நாட் I1 I2 by 2πr. இந்த ஆர்ங்கிறது எவ்வளவு தூரத்துல, இந்த எல் வந்து லென்த் ஆஃப் த ஒயர், 4π × 10⁻¹. ஒரு கரண்ட் எவ்வளோ சார், 2 ஆம்பியர். ரெண்டாவது கரண்ட் எவ்வளோ சார், 4 ஆம்பியர். டிவைட் பை 2π, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1 மீட்டர். இந்த லென்த் ஆஃப் த ஒயர் என்ன, 1/10 போட்டுக்கலாமா? இப்போ ரெட் கலரில் பாரு, நியூ நாட் I2 I3, சரியா? லென்த்து டிவைட் பை 2πr. இதை சப்ஸ்டியூட் பண்ணா (4π × 10⁻¹). நல்லா பாரு, இந்த கரண்ட் எவ்வளோ, 4 × 6. லென்த் என்ன, 1/10 ஹோல் டிவைட் பை 2π × 1. இப்போ எந்த ஃபோர்ஸ் சார் அதிகம், இந்த ஃபோர்ஸ் அதிகமா இந்த ஃபோர்ஸ் அதிகமா, எந்த ஃபோர்ஸ் அதிகம்? ஃபார்முலா என்ன, நியூ நாட் I1 I2 2πr. இந்த 2πr கான்ஸ்டன்ட். அப்போ நல்லா பாரு, ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்து இருக்கும். இங்கே எனக்கு ப்ராடக்ட் என்ன வருது, 8 வருது. இங்கே என்ன ப்ராடக்ட் வருது, இது 24 வருது. அப்போ ஆப்வியஸ்லி இந்த டைரக்ஷனில் லெஃப்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அதிகமாக இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஆன்சர் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்டில் இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிட்டால் வேலை முடிஞ்சு. புரியுதா இல்லையா? இது சிம்பிளிஃபை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு. இது இதோட கேன்சல் பண்ண 2, இது மேலே கொண்டு வந்தா 10⁻¹ ஆயிருமா. 2 2s are 4 16 × 10⁻¹. இந்த இடத்துல என்ன வருது, 2 24 48 × 10⁻¹. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா?
எனி டிஃபிகல்ட்டி. அப்புறம் ரெண்டு தீஸ் அப்ராக்ட் பண்ணிக்கோ. சப்ராக்ட் பண்ண என்ன வருது, இவன் இந்த டேரக்ஷன் 40 எடுத்துறான், இந்த டேரக்ஷன் 16 தள்ளுறான். அப்போ ஆன்சர் என்ன, 32. இந்த கொஸ்டினை நீ எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் நல்லா பாரு. ரெண்டு ஒயர் சரியா, இந்த மியூ நாட் கான்ஸ்டன்ட், 2πr, இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், லென்த் ஆஃப் த ஒயர் கான்ஸ்டன்ட், இந்த ஒயரில் போகிற கரண்ட்டும் என்ன தான், கான்ஸ்டன்ட் தான். அப்போ எது சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த கரண்ட்டும் இந்த கரண்ட்டும். அப்போ நான் இந்த மொத்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு கரண்ட்டோட வேல்யூ மட்டும் சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கலாம். அப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், மியூ நாட் 4π × 10⁻⁷, ஒரு கரண்ட் என்ன 4 ஆம்பியர். மிச்சம் இந்த ரெண்டு கரண்ட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சா போதும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா போதும், 2π, டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், இது வந்து 1/10. இது கேன்சல் பண்ணிடு, ஆன்சர் பார் 32 வந்துருச்சா. என்ன 12 புரிஞ்சா, இங்கே நம்ம ஒரு ஸ்டெப்பாக எழுதி சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், நீ டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கலாம் சார், நல்லா பாருங்கள் சார், இங்கே I2 சேம், 2πr சேம், 2πr சேம், நியூ நாட் சேம், L சேம். இது எல்லாத்தையும் காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, I3 − I2 கிடைக்க போகுது. அப்போ ரெண்டு கரண்ட்டோட டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி முடிச்சிருங்க. சொல்கிறது தெளிவாக புரிகிறதா? An aeroplane fly horizontally with a speed of, speed கொடுத்துட்டாங்க, கிலோமீட்டர் பர் அவரில் இருக்குது, SI யூனிட் வந்து என்ன, மீட்டர் பர் செகண்டில் இருக்க வேண்டும், ஓகேவா, கன்வெர்ட் பண்ணிடு. ஹேவிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 மீட்டர் பிட்வீன் த எஜ் ஆஃப் த விங்ஸ். இதெல்லாம் ரெண்டே டைப் ஆஃப் கொஸ்டின்யா சரியா, இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுதுல ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின். ஒரு இல்ல ஃபார்முலா என்ன, இஎம் இஸ் ஈக்குவல் டு பிவிஎல், மோஷனல் இஎம்எஃப் பற்றி பேசுகிறோம். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை சுத்த விடுவீங்க சரியா. அப்போ இந்த கம்பியை சுத்த விடுறீங்கன்னு சொன்னால் ஒன்று என்ன, இந்த மொத்த பிளேன் இப்படியே போகுது சார், மேக்னெட்டிக் ஃபீல்ட் தாண்டி இந்த மொத்த பிளேன் இப்படியே போக போகுது. அப்போ இந்த லென்த்து காமன். இதே யோசிச்சு பாரு, நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஃபேன் மாதிரி வச்சு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ நல்லா பாரு, இதோட இந்த எஜ் பார்த்தீங்கன்னா சென்டர் எல் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆனால் இந்த எஜ் பார்த்தீங்கன்னா 0 டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் L distance L/2. அப்போ அந்த மாதிரி ஸ்போக்ஸ் வச்சு ஒரு சர்க்குலர் மோஷனில் கொடுத்தானே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, B ω L²/2 சரியா. என்ன சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நீ ω × L என்ன எழுதிக்கலாம், வி சரியா. அப்போ ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா π/2 போடுவோம். பை டூ ஏன் போடுறோம், ஏன்னா லென்த் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லென்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகேவா. சரி இப்போ இந்த இடத்துல ஃப்ளைட் போகுது, இந்த ஃபார்முலா பியோட வேல்யூ என்ன, 3 × 10⁻⁴, வெலாசிட்டி பார் 540 km/h, மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கோ, × 5/18, லென்த் எவ்வளோ, 40 மீட்டர் சாரே. இந்த வேல்யூ என்ன, 30. இப்போ நல்லா பாரு, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 இருக்குது, ஓகே, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். 3 3 = 9 கரெக்டா, 5 4 = 20, 10⁻². இருக்கு, இதை மல்டியா பண்ண என்ன கிடைக்குது, 180 × 10⁻², அப்போ 1.8 வோல்ட், ஓகேவா. ஓகேவா, அப்ப இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளவு இருக்கு, இந்த பாயிண்ட்க்கும் அந்த பாயிண்ட்க்கும் நடுவில், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் எவ்வளவு இருக்குது, இதுக்கும் அதுக்கும் லென்த் டிஃபரன்ஸ் எல். அப்ப இந்த ஃபார்முலா போட்ட ஆன்சர் வந்துடும். A constant voltage is applied across a uniform wire which produces heat in the wire. If the second wire of same material but length எப்படி இருக்குது, 2 மடங்கு இருக்குது, then the first wire is used. The heat produced in the second wire will be same as that first wire. நல்லா பாரு, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா. ஹீட்டோட ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எப்படி எழுதுவேன், V²/R×T. இப்போ நல்லா பாரு, வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டான், சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டான் கரெக்டாக இல்லையா. த ஹீட் ப்ரொடியூஸ் இன் த செகண்ட் ஒயர் வில் பி சேம் அஸ் தட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒயர். ஹீட் வந்து சேமாக ப்ரொடியூஸ் ஆகுது, டைம் வந்து சேம். அப்போனா என்ன அர்த்தம், ஃபஸ்ட் ஒயரோட ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் கரெக்டாக இல்லையா. ஃபஸ்ட் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். என்ன சொல்கிறான், இஃப் த செகண்ட் ஒயர் ஆஃப் த சேம் மெட்டீரியல் பட் லென்த் 2 மடங்கு, இதோட லென்த்தை 2 மடங்கு ஆக்கிட்டீங்க, நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், ஈக்குவல் ஆக்கணும். லென்த்தை 2 மடங்கு ஆக்கிட்டீங்கன்னா உங்கள் ரெசிஸ்டன்ஸும் 2 மடங்கு ஆயிரும். அப்போ நான் ஏரியாவை என்ன சார் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, ρL/A. நீங்கள் லென்த்தை என்ன பண்ணிட்டீங்க, 2 மடங்கு ஆக்கிட்டீங்க, அப்போ ஏரியா என்ன ஆக்கணும், ஏரியாவை என்ன பண்ணால் இந்த வேல்யூ திரும்பி ρL/A ஆயிரும்,
வெரி குட். ஏரியாவை ஹாஃப் ஆக்கிடணும், ஹாஃப் ஆக்கிடணுன்றான். ஹாஃப் ஆக்கிட்டேன்னா இந்த வேல்யூ மேலே போயிடாதா? லென்த் டபுள் ஆயிடுச்சுன்னா ஏரியாவை என்ன பண்ணிடணும்? ஏரியாவே டபுள் பண்ணிடு, அப்போ தான் இந்த வேல்யூ என்ன இருக்கும், கேன்சல் ஆயிரும். சார் புரியல சார். ஆர் ஒன் வந்து ஆர் டூக்கு ஈக்குவலாக இருக்கணும், இதனால் எப்படி எழுதிக்கலாம்? ரோ ஒன் எல் ஒன் பை ஏ ஒன், இது வந்து ரோ டூ எல் டூ பை ஏ டூ. ரெண்டு வயரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. இப்போ லென்த் ஆஃப் த செகண்ட் வயர் என்ன சொல்லிட்டான்? டூ டைம்ஸ்னு சொல்லிட்டான். அப்போ எல் ஒன் பார்த்தேன்னா லென்த் ஆஃப் த செகண்ட் வயர் வந்து ரெண்டு மடங்கு இருக்குது, கரெக்டா? அப்போ ஏரியா என்ன வரக்கணும்னு கேட்குறான். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, உனக்கு ஏ டூ என்ன கிடைக்கும்? டூ டைம்ஸ் ஏ ஒன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரியா வந்து நான் முன்னாடியோட ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன், புரியுதா? அப்போ தானே பாப்பா மேலே டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ கீழே என்ன பண்ணுவோம்? டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இல்லை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கனா டூவால் டிவைட் பண்ணிக்கோன்னு சொல்லணும். பட் டினாமினேட்டர்னு சொல்கிறப்ப டூவால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம், சரியா? டினாமினேட்டர் டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோ, இல்லை இந்த மொத்த நம்பரை டூவால் டிவைட் பண்ணிடு. A current I flows along the length of an infinite long wire and thin walled pipe. Then, thin walled, thin pipe இருக்கு, சரியா? அப்போ magnetic field inside என்னவா இருக்கும்? ஜீரோ. ஏன்னா நான் சொன்னேன், thin wire இருந்தால் உங்கள் ஃபார்முலா என்ன? இதான் உங்கள் ஃபார்முலா, சரியா? திக்கான பைப்பாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் இப்படி டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம், கரெக்டா? அப்போ என்ன ஆன்சர்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இன்சைடு த பைப் வந்து ஜீரோவாக இருக்கும். என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா? எப்படி சார் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு தின்னான ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஒயரில் ஒயருக்குள்ள கரண்ட் எங்கே ட்ராவல் ஆகும்னா உள்ளே போகாது. எங்கே ட்ராவல் ஆகும்? சர்ஃபேஸில் தான் எலக்ட்ரான்லாம் போகும். அப்போ உள்ளுக்குள்ளே கரண்ட் என்ன சார்? ஜீரோ, சரிங்களா? ஒரு தின்னான பைப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே கரண்ட் என்னது? ஜீரோவாக இருக்கும். அப்போ உள்ள கரண்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆம்பியர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜீரோ ஆயிரும். ஆனால் இதே வந்து திக்கான பைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கரண்ட் போகும். ஓகேவா? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பற்றி எது சார் கரெக்டு? தே நெவர் இன்டர்செக்ட் அட் ஆல். ஏன் சார் இன்டர்செக்ட் பண்ண மாட்டாங்க? ஏன்னா ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்ன சொல்லுது? ஃபீல்டு இப்படி இருக்குது சார். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்ன சொல்லுது? ஃபீல்டு இப்படி இருக்குது சார். ஒரே நேரத்தில் நான் போய் நின்று பார்க்குறேன், என் ஃபோன் வச்சு பார்க்குறேன், கூகுள் மேப்பு. நான் என்ன பார்க்குறேன் சார்? நார்த் இங்கிட்டு இருக்குது சார். இன்னொன்று என்ன காட்டுறேன் சார்? நார்த் இங்கிட்டு இருக்குது. ஒரே நேரம் ரெண்டு ரெண்டு டைரெக்ஷனில் நார்த் இருக்க முடியுமா? இருக்க முடியாது, புரியுதா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சரி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரெண்டு டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அது பாசிபிள் கிடையாது. டூ சிமிலர் சர்க்குலர் லூப் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஆர் லைங் கான்சென்ட்ரிக்லி வித் தியர் பிளேன் அட் ரைட் ஆங்கிள். ரெண்டு சர்க்கிள் இருக்கு சார். இந்த க்வெஸ்சன் நல்ல ஒரு அருமையான ஒரு க்வெஸ்சன், இதை புரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? இது ஒரு சர்க்கிள் இந்த பிளேன்ல இருக்கு, நான் கை வச்சிருக்க பார்த்தி, இந்த பிளேன்ல இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு சார். ஓகேவா? அப்போ கரண்ட் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. கரண்ட் எப்படி போகுது இந்த லூப்பில்? இப்படி போகுது, சரியா? அப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கரண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ கரண்ட் இப்படி போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி இருக்குமா? எல்லோ கலர் யூஸ் பண்ணு ஃபஸ்ட்டு. இதுக்கு இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்படி இருக்குமா? கரெக்டாக இல்லையா? இப்போ ரெண்டாவது ஒரு லூப் இருக்குது, அந்த ரெண்டாவது லூப் வந்து இந்த ஆக்சிஸில் இருக்குது, இந்த பிளேனில் வச்சுருக்கேன், சரியா? புரியுதா? இந்த பிளேனில் அது இருக்குது. இப்போ இதில் கரண்ட் போகுது, இதில் கரண்ட் இப்படி போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோ. கரண்ட் இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், கரெக்டாக இல்லையா? இதில் போகிற கரண்டோட வேல்யூ ஐயா இருந்தால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? நியூ நாட் ஐ பை டூ பை டூ ஆர். ஏன்னா சர்க்குலர் ரிங்கில் இதோட கரண்ட் என்ன கொடுத்துருக்கான்? ஐ டைம்ஸ் ரூட் த்ரீ. அப்போ இதோட வேல்யூ நியூ நாட், ஏன்னா கரண்ட் வேல்யூ என்னது? ரூட் த்ரீ ஐ. அப்போ நியூ நாட் ரூட் த்ரீ ஐ பை டூ ஆர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு லூப்பை எப்படி வச்சிடறாங்கன்னா, இந்த லூப்போட சென்டரும் இந்த லூப்போட சென்டரும் இப்படி சேர்ந்துருது. அப்போ இவன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் இந்த டைரெக்ஷனில் க்ரியேட் பண்ணுவான், இவன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் இந்த டைரெக்ஷனில் க்ரியேட் பண்ணுவான், கரெக்டாக இல்லையா? அப்போ என்கிட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இன்னொன்று எப்படி இருக்குது?
ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிசல்ட்டன்ட் கண்டுபிடிப்போம். வெரி குட். இதோட வேல்யூ பாரு, சரியா? இந்த நியூ நாட் ஐ பை டூ ஆர் எல்லாமே கான்ஸ்டண்ட்டா. அப்போ இந்த வேல்யூ ஒன்னாக இருந்தால் இந்த வேல்யூ எவ்வளோ சார் இருக்குது? இந்த நியூ நாட் ஐ பை டூ ஆர் நான் கான்ஸ்டன்ட் எடுத்துனா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே என்ன இருக்கும், ரூட் த்ரீ. அப்போ ஒன்றுக்கும் ரூட் த்ரீக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள் சாரே, ஒன்றுக்கும் ரூட் த்ரீக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள். பைதகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றுக்கு ரூட் த்ரீக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள். பைதகரஸ் தியரம் அப்ளை பண்ணி, ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் த்ரீயோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். டூ, வெரி குட். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வருது, டூ டைம்ஸ் வருது. அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும், டூ நியூ நாட் ஐ பை டூ ஆர். இந்த டூ டூ கேன்சல் பண்ணிடு, புரியுதா? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், சரியா? எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு அதனால் இதில் ஃபார்முலாவும் மறந்து போச்சு. உங்கள்கிட்ட ஃபார்முலா இருந்தால் பாருங்கள், எனக்கு ஃபார்முலா மறந்துருச்சு, சரிங்களா? அ டிப் நீடில் வைப்ரேட்ஸ் இந்த வெர்டிக்கல் பிளேன் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் மெரிடியன். த டைம் பீரியட் ஆஃப் த வைப்ரேஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி 3 செகண்ட். த சேம் நீடில் இஸ் தென் அலவுட் டு வைப்ரேட் இந்த ஹரிசாண்டல் பிளேன். ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பிளேன், இப்போ ஹரிசாண்டல் பிளேன். தென் த டைம் பீரியட் இஸ் அகெயின் ஃபவுண்ட் டு பி எவ்வளோ தான், 3 செகண்ட்ஸ், சரியா? டைம் பீரியடுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும், பட் என்ன ஃபார்முலான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. 2π ரூட் ஆஃப் m/bன்னு இருக்குமா? யாராச்சும் இந்த லெசன் படிச்சிருக்கீங்களா? ஓ, இது போர்ஷனில் இருக்கான்னு ஒரு பாப்பா கேட்குறான். போர்ஷனில் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இது ரொம்ப தியரட்டிக்கல் லெசன், போரிங் லெசன், சரியா? ரொம்ப போரிங்கான ஒரு லெசன் இது, எனக்கு இது பிடிக்காது. பிடிக்காத ஒரு லெசன் கணக்கில் வந்துடும். இது போர்ஷனில் இல்லை சார், டெலிட்டட் போர்ஷன் சார், டெலிட்டட் போர்ஷன் இல்லை சார். ஓ, இல்லைன்றீங்களா? ஓகே, 2π ரூட் ஆஃப் i டிவைடட் பை mb, i டிவைடட் பை m டைம்ஸ் b, சரியா? இப்போ நல்லா பாரு, ஃபஸ்ட்டு கேஸில் வெர்டிக்கல் பிளேன் வச்சுக்கோ, ரெண்டாவது கேஸில் என்ன ஆகுது, ஹரிசாண்டல் பிளேனு. அப்போது நான் t1/t2 சொல்கிறேன்னு சொன்னால் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நல்லா பாரு, 2π கான்ஸ்டன்ட், i கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பை வெர்டிக்கல், ஏன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா? சரியா, டெலிட்டட்னா விட்டுருவோம்னு பிரச்சனை இல்லை, சும்மா நான் சொல்லிடுறேன். அப்போ நல்லா பாரு, எனக்கு ரெண்டு டைமோட ரேஷியோ என்ன இருக்குது, 1:1. அப்போ நான் என்ன சொல்லலாம், BH/BV ஓட வேல்யூ 1:1 இருக்குது. அப்போ ரெண்டு பேருக்கு நல்ல ஆங்கிள் எத்தனை டிகிரி, இது வந்து ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல், இது ரெண்டுமே 3:3 இருக்குது. அப்போ இதோட ரிசல்ட் அண்ட் ஆங்கிள் சொல்லு, இது ரிலேட்டட் விட்டு ஒன்று பிரச்சனை, பட் இந்த வெக்டர் கான்செப்ட்க்கு ஆன்சர் சொல்லு, ரெண்டுமே 3:3 இருந்தால் இதோட ரிசல்ட் என்ன, 45 டிகிரி. வெரி குட், சரிங்களா? அப்படிதான் இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணி ஷார்ட்கட்லாம் இருக்கும். T1/T2 ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல தேன்டிட்ட கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். A nichrome wire 100 cm long, 1 mm square, area of cross section 4 when connected to a battery, the resistivity of the wire கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா பார், V is equal to IR, vegetables அப்புறமா IR. ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ரோ எல் பை ஏ. எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார், வோல்டேஜ் 4, கரண்ட் 4, ரோ தெரியாது, லென்த் எவ்வளோ 100 cm, சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றினா 10⁻², நீ ஸ்ட்ரைட்டாக 1 meter போட்டிருக்கலாம் இந்த இடத்துல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கீழே என்ன இருக்குது, 1 mm³, மில்லிமீட்டர் மீட்டர் மாத்தினா 10⁻³, அதை ஸ்கொயர் பண்ணு, கரெக்டாக 1 mm³ ஸ்கொயர், ஸோ 10⁻³ இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁶. இப்போ ரோ என்னன்னு கேட்குறேன், நல்லா பாரு, இது இதை கேன்சல் பண்ணிடு. ஏதாவது நம்பர் இருக்கா, நம்பர் இல்லை. அப்போ ஆன்சர் ஒன்றுன்னு இருக்கணும், ஒன்று எத்தனை ஆப்ஷனில் இருக்குது, இந்த ஒரே ஒரு ஆன்சரில் இருக்குது, புரியுதா? இந்த வேல்யூ என்ன ஆயிரும், ஒன்றுனு ஆயிரும், இதை கிராஸ் பண்ணி இதை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோ. டவுட் இருக்கா, இல்லை, குட். அ ஒயர் கேரிங் கரண்ட் ஐ ஹேஸ் அ ஷேப் அஸ் ஷோன் இன் த அட்ஜாயின்ட் ஃபிகர். லீனியர் பார்ட் ஆஃப் த ஒயர் ஆர் வெரி லாங், நல்லா பாரு, வெரி லாங்னா இன்ஃபைனட் லாங் ஒயர்னு சொல்லலாம், ஆனால் அந்த ஒயரோட லென்த் இதோட முடியுது, கரெக்டாக இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கோங்க, இது இந்த பிளேனில் ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, இந்த ரெண்டு ஒயர் எப்படி இருக்குன்னா இப்படி வெளியில் வர மாதிரி இருக்குது, சரியா?
இந்த வெளியில வர வயரை வந்து இவங்க கொஞ்சம் இப்படி கோணல வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆர் வெரி லாங் அண்ட் பேரலல். ஸோ நல்லா பாரு, ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஒயர் என்ன ஒயரு, செமி இன்ஃபைனைட் ஒயர் சார், வெரி லாங்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாரு, அந்த ஒயர் வந்து இதோட முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க செமி இன்ஃபைனைட் ஒயர், இது ஒரு செமி இன்ஃபைனைட் ஒயர், இது ஒரு செமி இன்ஃபைனைட் ஒயர். ஓகேவா, எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸை பார்த்துக்கோ, மாற்றி கொடுத்துருக்கான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அண்ணே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மீதி பாட்டு வீடியோ போடுவீங்களா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மீதி என்ன பாட்டு இருக்குது? இப்போ நல்லா பாரு, ஒரு இந்த செமி சர்க்கிள்னால உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் இப்படி போகுது, கரெக்டாக இல்லையா? கரண்ட் இப்படி போகுது. அப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகும்? உள்ளார ஜெட் ஆக்சிஸில் கிரியேட் ஆகும், கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த செமி சர்க்குலர் பார்த்தனால கரண்ட் இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகும். எவ்வளோ சார் கிரியேட் ஆகும்? ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஆனதா மியூ நாட் ஐ பை டூ ஆர், இது ஒரு பாதி சர்க்கிள். அப்ப இந்த வேல்யூ பாதி ஆயிரும். எந்த ஆக்சிஸ்ல? உள்ள, வெளியில பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், உள்ள வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இப்ப இந்த ஒயரை பாரு, இந்த ஒயர் இப்படி இருக்கு, செமி இன்ஃபைனைட் ஒயர், கரண்ட் இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாரு. இந்த பாயிண்ட்ல, ஓ பாயிண்ட்ல பார்க்க போறேன், கரண்ட் இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது இந்த ஒயர்னால? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி டவுன்வர்டு வருமா? இந்த ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி டவுன்வர்டு. எவ்வளோ சார்? ஒரு ஃபைனைட் ஒயராக இருந்தால் மியூ நாட் ஐ பை டூ பை ஆர்னு சொல்லுவேன். இது பாதி ஒயர், அப்போ பாதி வேல்யூ ஆக்கிடு. எந்த ஆக்சிஸில்? மேலே ஜெட் இருக்கு, அப்போ கீழே மைனஸ் ஜெட், அப்போ மைனஸ் கே கேப். அடுத்து இங்கே பாரு, இங்கே பாரு, கரண்ட் இப்படி வெளியே வருது, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? கீழே போகும். மியூ நாட் ஐ பாதி வயர்னால ஃபோர் பை ஆர், சரியா? இதுவும் எப்படி போகுது? கீழே போகுது, மைனஸ் கே கேப். நல்லா பாரு, ரெண்டுமே கீழே போகுது, ரெண்டுத்தையும் சேர்த்துடலாமா? ரெண்டுத்தையும் சேர்த்துருவோமா? டியூ மியூ நாட் ஐ டிவைடட் பை ஃபோர் பை ஆர் மைனஸ் கே கேப்ல, இது மைனஸ் கே கேப்ல இருக்கு, இது மைனஸ் ஐ கேப்ல இருக்கு. நல்லா பாரு, ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. இது ஒன்று மைனஸ்ல இருக்கு, ஒன்று பிளஸ்ல இருக்கு, தப்பு. ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, வெளியே மைனஸ் வச்சிருக்கான், கரெக்டா இருக்கலாம். ஒன்று பிளஸ்ல இருக்கு, ஒன்று மைனஸ்ல, தப்பு. புரியுதா இல்லையா? இதுல எப்படி இருக்கு? ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, மைனஸ் வெளியே இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போற, எதை காமன் எடுத்திருக்கான்? மியூ நாட் ஐ பை, மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஆர் காமன் எடுத்துக்கோ ரெண்டுலேருந்து. மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஆர் சார், இங்கே பையே இல்லை, ஒன்று பண்ணாத, மேலே கீழே பையால் மல்டிப்ளை டிவைட் பண்ணிடு. புரியுதா? அப்போ ஒரு இடத்துல பை இருக்கணும், இன்னொன்று இடத்துல என்ன இருக்கும்? டூன்னு இருக்கணும். எனக்கு ஆப்ஷன் பி கரெக்டாக வருது. இங்கே தான் பை போடல இவங்க. குட். அ கோர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் மேட் அப் ஆஃப், கோர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் வந்து நம்ம ஃபெரோ மேக்னெட் வச்சு செய்வோம். ஏன் அப்படி செய்வோம் சொல்லுங்க? உங்களோட பர்மியபிலிட்டி எப்படி இருக்கணும்? பர்மியபிலிட்டினா அது எந்த அளவுக்கு கரண்ட்டை பர்மிட் பண்ணுது, அது பேர் தான் பர்மியபிலிட்டி. சரியா? கரண்ட் இல்லை, மேக்னெட்டிசம் எந்த அளவுக்கு பர்மிட் பண்ணுதோ அது பேர் பர்மியபிலிட்டி. சரியா? ஸோ பர்மியபிலிட்டி எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹையாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணணும், அது வந்து மெட்டீரியலை மேக்னெட்டாக மாற்றணும், அப்போ ஹையாக இருக்கணும். ரிட்டன்டிவிட்டி எப்படி இருக்கணும்? ரொம்ப லோவாக இருக்கணும். சரிங்களா? பர்மியபிலிட்டி ஹையாக இருக்கணும், ரிட்டன்டிவிட்டி லோவாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து சூஸ் பண்ணணும். கிர்ச்சாஃப் ஜங்ஷன்லா, கிர்ச்சாஃப் ஜங்ஷனில் எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுது? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியா, மொமெண்டமா, சார்ஜா? கிர்ச்சாஃப் ஜங்ஷன்லா, கிர்ச்சாஃப் ஜங்ஷன்லா என்ன பண்ணுது? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்றா, தப்பு பாப்பா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். சரிங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், லென்ஸ்ல தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? ஜங்ஷன்லா வேற, வோல்டேஜ்லாம் வேற. இதை வச்சு நம்ம எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம் பாரு. லெக்சரில் வந்து சும்மா சும்மா நாலஞ்சு பிஓக்குன்னு வந்திருக்கும். சரியா? சேம் கொஸ்டினை பேர் மாற்றி மாற்றி போட்டு கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லியிருப்பாங்க, கிர்ச்சாஃப் ஜங்ஷன் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா. அப்போ இது எல்லாமே என்ன தான்? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், வோல்டேஜாக இருந்தால் எனர்ஜி. எஸ். டூ வெரி லாங் ஸ்ட்ரெயிட் பேரலல் ஒயர் கேரிங் ஸ்டெடி கரண்ட் ஐ அண்ட் மைனஸ் ஐ ரெஸ்பெக்டிவ்லி, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒயர் இஸ் டி. அட் அ சர்டன் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் at a certain instant of time a point charge q is at a point equidistant from the two wire in the plane of the wire. nalla rendu wire irukku sir,
இந்த ரெண்டு வயர்ல கரண்ட் எப்படி இருக்கு, இதுல போற கரண்ட் ஐ, இன்னொன்னு போற கரண்ட் மைனஸ் ஐ. அவன் மைனஸ் ஐனா மேபி அவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு சொல்றான்னு அசியூம் பண்ணலாம். புரியுதா? இப்ப என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு ஈக்வி டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு பிளேன் இருக்கு, இதான் ரெண்டு வயரு, இந்த ரெண்டு வயர் இருக்கு சரியா, இந்த ரெண்டு வயர்ல கரண்ட் போகுது. இப்ப நடுவுல என்ன பண்றேன், நான் ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் வைக்கிறேன். அட் அ சர்டன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அ பாயிண்ட் சார்ஜ் கியூ இஸ் அட் அ பாயிண்ட் ஈக்வி டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கு நடுவில் போய் வச்சிருக்கீங்க இந்த பிளேன் ஆஃப் த ஒயர். லெட் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் வி வி இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இந்த பிளேனுக்கு பார்ட்டிகல் எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷன்ல போகுது, அதாவது உள்ளுக்குள்ள போகுது சரியா, மேல போகல உள்ளுக்குள்ள போகுது. இப்ப என்ன கேக்குறாங்க, இந்த மேக்னிட் ஆஃப் ஃபோர்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த சார்ஜ் வயர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரியா, நீ வாட்டுக்கு உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்ப. நல்லா பார், இங்க கரண்ட் போகுதா, இங்க கரண்ட் போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போற மாதிரி இருக்கு. சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி இருக்குது, உள்ள போகுது, ஏன்னா பெர்பெண்டிகுலரா மூவ் ஆகுது, கரெக்டா இல்லை? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது, சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி இருக்குது, அப்ப அங்க ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டி எப்படி இருக்குது, பேரலல். அப்ப ஆன்சர் என்ன, ஜீரோ. புரியுதா? ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், வார்த்தையில உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உட்கார வைக்கிறான். A uniform conductor of resistance R is cut into 10 equal part. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வயரை 10 துண்டா போட்டுறீங்க, அப்போ அதோட லென்த் 10 மடங்கு குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த க்வெஸ்சன் ஃபுல்லாக நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, லைவ் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு அதனால டெலகிராம்லேயும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். லைவ் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா மேபி நீங்கள் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, மேபி உங்களுக்கு அப்போ லைவ் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஆமாம், எனக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல, மேபி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். ஒருவேளை இத்தனை வருஷம் இதான் பிரச்சனை யூடியூப் சேனலில், இந்த மாதிரி யாருக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுக்காம இருக்கானோ சேனலு. இப்போ சொல்லு, ரெசிஸ்டன்ஸ் எத்தனை துண்டா போட்டீங்க, 10 துண்டா போட்டீங்க, அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆயிரும், டெலகிராமில் வரல இன்னைக்கியா, டெலகிராமில் ஷேர் பண்ணலையா, டெலகிராம்லனா சேவ்டு மெசேஜில் போய் போட்டு வச்சுருக்கேன் இந்த மெசேஜை, நான் ஒரு லூஸு ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைக்கு அதை சொல்லி தான் தெரியணுமா, டெலகிராம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னா மெசேஜை போய் காப்பி பேஸ்ட் பண்ண தானே போனே. டெலகிராம் நான் ஆக்சுவலாக ஷேர் பண்ணேன் சரியா, பட் பிரச்சனை டெலகிராம் ஓப்பன் பண்ணி சேவ்டு மெசேஜ் வந்துச்சுண்ணே, சேவ்டு மெசேஜில் என்ட்ரு கொடுத்துட்டு வந்துட்டேன், ஓகே லிங்க் அனுப்பி விட்டோன்னு. இப்போ தான் மாற்றிவிட்டேன் சொல்லியா, கொஸ்டினுக்கு பதில் சொல்லு, அதை சொல்கிறத ஒரு எல்லா வேலையும் சொல்லுவாங்க. ஒரு ஒயர் இருக்குது, அதோட லென்த்து எல், இப்போ நீங்கள் ஒயரை 10 துண்டாக போட்டீங்க, அப்போ ஒரு ஒரு பகுதியோட லென்த் என்ன ஆயிரும், எல் பை டென். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், ரெசிஸ்டன்ஸ் என்னன்னால ஹல்க் மாதிரி உட்காந்து சிரிக்கிற சுஜிதா, ஒரு ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், R/10. வெரி குட், ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணுறாங்க சரி, இந்த ரெண்டு பேர்த்த வச்சு போவோம். அப்போ நல்லா பாரு, என்கிட்ட 4/10 ரெசிஸ்டன்ஸ் உள்ள மொத்தம் எத்தனை வயர் இருக்கு, 10 வயர் இருக்கு, ஏன்னா 6 ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு வயர் இருந்துச்சு, அதனால 10 துண்டா போட்டேன், இப்போ லென்த் வந்து 10 மடங்கு கம்மியாச்சு, இப்போ ரெசிஸ்டன்ஸும் 10 மடங்கு கம்மியாயிரும். இப்போ இந்த என்ன சொல்றாங்க, ஹாஃப் ஆஃப் தெம் அஞ்சு வயர் எதில் கனெக்ட் பண்றீங்க, சீரீஸ்ல. இந்த அஞ்சு வயரை நீ சீரீஸ்ல கனெக்ட் பண்ண எனக்கு ஈக்குவலன்ட் என்ன கிடைக்கும் சொல்லு, சீரீஸ்னா என்ன பண்ணுவேன், எத்தனை நல்ல பாரு, அஞ்சு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சீரீஸ்ல, சேம் ரெசிஸ்டன்ஸா, ஆமா சார், அப்ப சேம் ரெசிஸ்டன்ஸ் என்ன, என் டைம்ஸ் ஆர்னு போட்டு, என் என்ன சார், அஞ்சு, ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4/10. அப்போ இது எல்லாத்தையும் எதில் கனெக்ட் பண்ணுறேன், சீரீஸில். அடுத்து என்ன சொல்கிறான், ஹாஃப் ஆஃப் தெம் ஆர் கனெக்டட் இன் பேரல், இது எல்லாத்தையும் எதில் கனெக்ட் பண்ணுறேன், பேரலில், பேரலில் சேம் ரெசிஸ்டன்ஸா, ஆமாம் சார், அப்போ 4/N. எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் சார், ஒன்று இந்த வேல்யூ, எத்தனை இருக்குது, 5 இருக்குது, அப்போ 4/50. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த டூ காம்பினேஷன் ஆர் ஜாயின்ட் இன் சீரீஸ், இந்த ரெண்டு காம்பினேஷனை சீரீஸில் கனெக்ட் பண்ணுற சரியா,
இந்த ரெண்டு காம்பினேஷன் என்ன பண்ணுறீங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் வேல்யூ என்ன கிடைக்கும், சீரீஸில் இருக்குது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேறு வேறு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடு, 5R/10 ப்ளஸ் R/50. எல்சிஎம் எடுத்துரு, இங்கே 5 5 20 5, அப்போ 26/50 டைம்ஸ் ஆர். இது நீ எப்படி இருந்தால் 26/50? க்வெஸ்சன் புரியுதா? டிஜிஆர் எடிட்ஸ், டூ யூ ரிமெம்பர் மீ? நீங்கள் நேத்தோ முந்த நேத்தோ வந்தீங்க லைவில், புரியுதா? எல்லாருக்கும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் பிசி. சென்டரில் எவ்வளோ சார் கிடைக்குது? பிசி. இந்த பிசியோட வேல்யூ என்ன? சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேல்யூ என்னவா இருக்கும், நியூ நாட் கரண்ட் ஐ பை 2 ரேடியஸ் ஆர், இதான் உங்கள் வேல்யூ. The magnetic field on the axis at a distance, distance எவ்வளோன்னு கொடுக்கல க்வெஸ்சனில், அட் அ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சென்டர் வந்து சென்டர்லேருந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கீங்க, சம் ஆர் டிஸ்டன்ஸில், அதாவது இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர், நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. அப்போ இந்த பாயிண்டில் உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறான். அந்த பியோட ஃபார்முலா என்ன, நியூ நாட் ஐ பை 2 ஏ ஸ்கொயர் சரியா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர், இதான் உங்கள் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஏ வந்து ஆர்க்கு ஈக்குவலாக இருக்குது, ஏக்கு வந்து ஆர்னு போட்டுரு, ஏக்கு வந்து ஆர்னு போட்டேன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து 2R² த ஹோல் பவர் 3/2, இதுக்கு ரூட் எடுத்துரு, ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், ரூட் 2R, இதை க்யூப் பண்ணு, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும் கரெக்டா. இப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ BC/BA, BC/BA ரேஷியோ கேட்குறான். பிசி என்ன வருது சார், நியூ நாட் ஐ பை 2R. பிஏ என்ன வருது, நியூ நாட் ஐ பை 2 × 2√2 டைம்ஸ் ஆர். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடு, இந்த வேல்யூ மேலே போயிடுச்சுன்னா BC/BA இஸ் ஈக்குவல் டு 2√2/1. நல்லா பாரு, எப்பயுமே ஒரு சர்க்குலர் ஒயர் கிராஃப் முத கொண்டு வரைஞ்சி சொல்லி கொடுத்துருப்போம். இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் உன்னோட மேக்ஸிமம் வேல்யூ எங்கே சார் கிடைக்கும், உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்கும், சென்டர்லேயே இல்லை தூரம் போகவா? கிராஃப் ஞாபகம் இருக்கா? கிராஃப் எப்படி இருக்கும், எனக்கே டவுட்டாக இருக்குது, இப்படியா இருக்கும் அந்த கிராஃபு, அந்த கிராஃபா இது, இல்லை இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் கரெக்டா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தான் நடுவில் ஜீரோ ஆகும், ஏன்னா எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் அவுட்டில் ஆயிரும், மேக்னெட்டிக் ஃபீல்டில் அப்படி ஆகாது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்ஸிமமாக இருக்கும் சரியா. ஏன்னா ரொம்ப சிம்பிள் பாரு, இந்த இடத்துல இது பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன, நியூ நாட் ஐ பை 2R. இந்த இடத்துல பார்த்தனா இந்த வேல்யூ ஏதோ பெரிய வேல்யூ, ஏன்னா ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம் கரெக்டாக இல்லையா? அப்போது சென்டரில் தான் உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், தூரம் போக தூரம் போக தூரம் போக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போயிடும், புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆயிரும், குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்போ நீங்கள் தூரம் போக வேல்யூ குறையுது, அப்போ ஆப்வியஸ்லி சென்டரில் அதிகமாக இருக்கணும், அடுத்து கம்மியாக இருக்கணும். அப்போது இதில் எந்த ஆப்ஷனில் வராது, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வரக்கூடாது, ஏன்னா சென்டரில் கம்மி வெளியே அதிகம்ன்றான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது செகண்ட் ஆப்ஷன் வராது, புரியுதா? ஆக்சுவலாக இப்போ நான் வரைஞ்ச கிராஃப் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப், என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்ன ஆகும், ஜீரோ ஆயிரும் சென்டரில். க்யூரி டெம்பரேச்சர் இஸ் அ டெம்பரேச்சர், க்யூரி டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ணுவோம், அந்த டெம்பரேச்சரை தாண்டி போயிட்டீங்கன்னா ஒரு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னவாயிரும், சாரி ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னவாயிரும், பேராமேக்னெட்டிக் ஆயிரும், ஓகேவா? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆயிரும், பேராவாய் மாறிடும் சரியா. ஸோ அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும்
அது ஃபெரோவாக இருக்கும். அதாவது ஒரு நல்ல மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த நல்ல மேக்னெட்டை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்கன்னு சொன்ன அந்த மேக்னடைசேஷன் குறைஞ்சிரும், ஓகேவா? அப்போ அந்த சசப்டிவிட்டி அதெல்லாம் குறைஞ்சிரும். அதனால் அந்த ஃபெரோ என்ன ஆயிரும், பேரா மேக்னெட் ஆயிரும். அதெல்லாம் சும்மா தியரியாக இருக்கும் இந்த லெசன். விச் நேம் த ஃபாலோயிங், இதில் எது என்னன்னு கேட்குறாங்க. டயா மேக்னெட்டிக்னா மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போனாலும் ரிப்பல் பண்ணும், சரி, அட்ராக்ஷனே இருக்காது உங்களுக்கு. பேரா மேக்னெட்டிக் லைட்டாக அட்ராக்ட் பண்ணும், ஃபெரோ மேக்னெட்டிக் நல்லா அட்ராக்ட் பண்ணும். இப்போ சொல்லி இதில் எது சார் அயன் பக்கத்தில் இரும் பக்கத்தில் கொண்டு போனால் நல்லா அட்ராக்ட் பண்ணும், இதில் எது நல்லா அட்ராக்ட் ஆகும், டயா மேக்னெட்டிக்கா பேரா மேக்னெட்டிக்கா ஃபெரோ மேக்னெட்டிக்கா? அயன், வெரி குட். ஸோ அயன் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக், அயன் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும். அப்போ சிக்கு என்ன ஆன்சர் வரணும், பின்னு வரணும். இது ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர் கிடையாது. இப்போ நல்லா பாரு, எது சார் சுத்தமாக அட்ராக்டே ஆகாது, சில்வரு, சரிங்களா? சில்வரு, சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இந்த டிவி கீழே தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பென் இருக்கு பற்றி, அந்த பெண்ணை நான் இந்த இடத்துல வச்சிருவேன் டிவி கிட்டே, இது கீழே உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வச்சேன்னா அந்த பெண் அது பாட்டுக்கு அங்கே நிற்கும், ஏன்னா அந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்குது, ஓகே? இப்போ நல்லா பாரு, ஒரு சில்வர் ரிங் இருக்குது, இந்த சில்வர் ரிங்கை போய் வைக்கிறேன் பாரு, விட்டேன்னு அது கீழே தான் விழுகுது, ஓகேவா? இது நிற்காது. என்கிட்ட இப்போ மேக்னெட் ஏதாவது இருக்கா, மேக்னெட் இருந்தாலும் செஞ்சு காட்டலாமே. நான் இங்கே இருக்கு நல்லா பாரு, இந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்குள்ளார ஏதாச்சும் அயன் மேதி மெட்டீரியல் வச்சுருக்காங்க, தெரியுதா? பெண்ணு மேக்னெட் பின்னாடி என் கையில் வச்சுருக்கிறது மேக்னெட், மேக்னெட்டில் இந்த பெண் ஒட்டுது. இதே நல்லா பாரு, நான் இங்கே வச்சுருக்கேன், ஒட்டுதா? ஸோ சில்வர் கோல்டு எல்லாம் ஒட்டாது, ஓகேவா? அப்போ டயா மேக்னெட்லேருந்து சில்வர் கோல்டு இதெல்லாம் டயா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஏக்கு என்ன ஆன்சர், ஏக்கு வந்து கியூ, புரியுதா? சரி, அது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, ஓகேவா? அப்போ இப்போ கேர்ள்ஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா முக்கால்வாசி அங்கே எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது அவங்க ப்ரொசீஜர் சார். ஏன் சார் எடுக்க சொல்கிறீங்க சார் ப்ரொசீஜர், ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடணும். சி பேசிக்லி எம்ஆர்ஐ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டெஸ்லா அளவுக்கு இருக்கும். எவ்வளோ இருக்கும், 1.5 டெஸ்லா? சார் என்ன சார் 1.5 டெஸ்லா, இதில் என்ன பெரிய வேல்யூ? நல்லா பாரு, நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் என்ன கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ட் வச்சு கண்டுபிடிச்ச ஒரு காலத்தில், பட் இந்த வேல்யூ பாரு இவ்வளோ இருக்கும், சரியா? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10^-5, அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேல்யூ பாரு எவ்வளோ அதிகம், ரொம்பவே அதிகம், கரெக்டாக இல்லையா? அதாவது இதை விட 1 லட்சம் டைம்னு சொல்லலாமா, 10^5 எவ்வளோயா, 1 லட்சம் டைம். அப்போது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அதிகம், 1 லட்சம் மடங்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும், ஓகேவா? அப்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் வந்து அயன் ஏதாவது கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த அயனை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அது பண்ணும், புரியுதா இல்லையா? அப்போ அது பேசிக்லி நம்ம பாடியில் இருக்க மேக்னெட்டிக் ரெசனன்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கும். எம்ஆர்ஐ என்ன, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜ், ஓகேவா? அப்போது எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க மேக்னெட்டிக் ரெசனன்ஸை வச்சு தான் அவன் வந்து இமேஜே ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் கேர்ள்ஸ் போகிறாங்க அப்படின்னா ப்ரா இருக்கும், ப்ராவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் இருக்கும் பற்றி, அதெல்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அயனில் இருக்கும். யாருமே அவ்வளோ பணக்காரங்க கிடையாது, கோல்டில் வந்து ஹூக் போட்டு போகிற அளவுக்குலாம் யாருமே அந்தளவுக்கு பணக்காரங்க இல்லை, கரெக்டாக இல்லையா? அப்போ அதுக்காக தான் அது ஃபஸ்ட்டு என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த மோஸ்ட்டாக, ஏன்னா எல்லா லேடிஸும் பார்த்தீங்கன்னா ஹூக் வச்ச ப்ரா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுங்க, அந்த ப்ரா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பிரச்சனை என்னென்னா, எதுக்காக கழட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியுதில்ல, கேட்டால் அது ப்ரொசீஜர், சரியா? கையில் ரிங்கு, நான் ரிங்கு போட்டிருந்தேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை ரிங்கை கழட்டுங்க அப்படின்னாங்க. அண்ணே நான் போட்டிருக்க ரிங்கு வந்து டயா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸு, இதனால் ஒன்றாங்க, இல்லை இல்லை சார் அதெல்லாம் ப்ரொசீஜர் சார், அண்ணா இதனால் ரீடிங்கில் எந்த பாதிப்பு வராது அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த ரிங்கை இப்படி கழட்டி விட்டு நீங்கள் என்ன அந்த மெஷின் ஆன் பண்ணுங்க, எம்ஆர்ஐ மெஷின் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை வச்சுருக்கேன், சரியா?
ரிங்குக்கு ஒன்று ஆகாது. வேற அவங்க ஐடி கார்டு வச்சுருப்பாங்க சரியா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன போட்டிருப்பாங்க ஐடி கார்டில் இருக்கும் பார்த்தியா, அந்த ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கு மாதிரி இருக்கும். ஐடி கார்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் வருது பார்த்தியா கயிறு, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கை அது என்ன பண்ணுது, ஐடி கார்டு வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்போ ஐடி கார்டு ஆக்சுவலாக இப்படி தொங்கணும் கிராவிட்டினால, பட் ஐடி கார்டு என்ன ஆகுது இப்படி போய் நிற்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் புரிஞ்சுக்கணும் சரியா, நிறைய பேர் சொல்லுவீங்க சரி எதுக்காக சரி இவ்வளோ சரியா, எதுக்காக என்ன மெட்டீரியல்னு தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் போயிட்டு நீ என்ன சொல்லுவ சார் ப்ரொசீஜர் சார். ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா, எல்லா மெட்டீரியலுமே மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது ஓகே. An electric cell of EMF E is connected across copper wire. அதோட டயாமீட்டர் டின்னு சொல்லிட்டாங்க, லென்த் எல். த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ஒயர் இஸ் 3 V. லென்த்தை என்ன சார் ஆக்கிட்டாங்க, மூணு மடங்கு ஆக்கிட்டாங்க. லென்த்தை மூணு மடங்கு ஆகுனா உங்கள் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறான். நல்லா பாரு, எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஐஇ சி ஈக்குவல் டு வினா, கரெக்டாக இல்லையா? பிரச்சனை என்ன, இந்த ஃபார்முலாவில் லென்த்தே இல்லை ஆமாவா இல்லையா? அதே மாதிரி அவங்க வந்து கரண்ட்டை பற்றி பேசல, அவங்களுக்கு ஃபார்முலா எதில் வேணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் வேணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் வேணும், ரெசிஸ்டன்ஸில் வேணும். அப்போ நல்லா பா, ஐயோ ரப் பண்ணிட்டோமே, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வினா. அப்போ ஒன்று என்ன பண்ணு, கரண்ட்டுக்கு வரலா, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்போ கரண்ட்டுக்கு வரலனா வி பை ஆர்னு போடலாமா? ஆனால் ஆன் பண்ணாமல் இருக்கேன் நான், யோசிக்க அப்போயே நான் சார்ஜ் போட்டு தானே ஆரம்பித்தேன் கிளாஸு, சுவிட்ச் ஆன் பண்ணணும் தம்பி. இதுக்கு வந்து என்ன போட்டுக்கலாம், வி பை ஆர். இப்போ ஆர் அங்கே கொண்டு போயிரு, இது இது ஸ்மால் வியா, இது கேபிட்டல் வி, இது கேபிட்டல் வி, இது ஸ்மால் வி. ஸ்மால் வி வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஆருக்கு வந்து நான் ரோ எல் பை ஏன்னு எழுதலாமா, இதில் இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாரு, வோல்டேஜ் நான் மாற்றலை, சார்ஜை மாற்றலை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை மாற்றலை சரியா, மெட்டீரியல் சேம், அப்போ ரெசிஸ்டன்ஸ் சேம். அப்போ என் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்னு சொல்லலாமா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து. அப்போ லென்த்து மூணு மடங்கு ஆயிடுச்சுன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகும், எந்த ஆன்சர் கரெக்டு சொல்லு, எந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லு, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். லென்த்து மூணு மடங்கு ஆயிடுச்சு, அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகும், 1/3 ஆகும். குட், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஒயர் வந்து ஆர் ஆக இருக்கு. இஃப் த லென்த் ஆஃப் த ஒயர் வந்து ஸ்ட்ரெச் 2i கீப்பிங் த வால்யூம் கான்ஸ்டன்ட், வால்யூமை கான்ஸ்டன்ட் வச்சு லென்த்து ரெண்டு மடங்கு ஆக்குறீங்க, லென்த்து 2i ஆயிடுச்சுன்னா சரியா ஏரியா என்ன ஆகும், ஏரியா வந்து பாதி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ, லென்த்து ரெண்டு மடங்கு ஆச்சுன்னா ஏரியா என்ன ஆயிரும், பாதி. இது நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன். நல்லா பார், லாஜிக் என்ன சார், வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கணும். வால்யூம் ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு ஏரியா, கரெக்டாக திக்னஸ் இன்டு ஏரியான்னு சொல்லலாம், லென்த் இன்டு ஏரியான்னு சொல்லலாம். இப்போ நல்லா பாரு, நான் லென்த்தை என்ன ஆக்கிட்டேன், ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன், எனக்கு வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கணும். அப்போ ஏரியா என்ன ஆயிரும், பாதி ஆயிரும். புரியுதா, இல்லைன்னா இதுக்கு இன்னும் ஷார்ட்கட்லாம் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் டைம்ஸ் இனிஷியல் வேல்யூ ஓகேவா. இப்போ நான் லென்த்தை என்ன பண்ணிட்டேன், டபுள் ஆக்கிட்டேன். அப்போ டபுள்னா இந்த இடத்த 2 சப்ஸ்டியூட் பண்ணிடு, லென்த்தை டபுள் ஆக்கிட்டேனா இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடு, 2 சப்ஸ்டியூட் பண்ணிடு. அப்போ லென்த் டபுள் ஆயிடுச்சுன்னா இந்த வேல்யூ 2² × r, அப்போ 4r. இல்லைன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சா, லென்த் டபுள் ஆயிடுச்சுன்னா ஏரியா பாதி. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ரோ எல் பை ஏ. இப்போ லென்த் டபுள் ஆயிடுச்சு, ஏரியா என்ன ஆயிடுச்சு, பாதி. பாதினா இங்கே டிவைட் பை 2, இது மேலே போயிடுச்சுன்னா 4ρLA. ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், இதுக்கும் இதுக்கும். நல்லா பாரு, நான் வந்து இப்படி சும்மா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரைஞ்சு பிடிக்கும் எனக்கு சரியா. இப்போ எனக்கு இது ஹையர் பொட்டென்ஷியல், அது லோயர் பொட்டென்ஷியல். அப்போ வின்னு சொன்னால் என்ன அர்த்தம், விஏ மைனஸ் விபின்னு அர்த்தம். இப்போ இந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் போகிறேன். ஒரு சில பேருக்கு அது டவுட்டாக இருக்கும், அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த விஏ விபிஏ சேர்த்து ஒரு பேட்டரின்னு அசியூம் பண்ணிட்டேன். இந்த விஏ விபி என்ன ஆயிடுச்சு, ஒரு பேட்டரி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, இதுவும் இதுவும் ஒரு பேட்டரி. இப்போ நான் போகிறேன்,
நான் மலை ஏறுறேன், மலை ஏறுனா பாசிட்டிவ், இங்கே போகிறேன். நான் மலை இறங்குறேன், மலை இறங்குனா நெகட்டிவ். இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாரு, நான் போட்டிருக்க லூப்போட டைரக்ஷனும் இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் சேமாக இருக்குது. கரண்ட் வந்து டூ, ரெசிஸ்டன்ஸ் வந்து டூ, டூ டூ சார் ஃபோர். நீங்கள் சப்போஸ் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால், இங்கே போடுறப்போ ஆப்போசிட்டில் மைனஸ் ஃபோர்னு போடணும், அந்த டைரக்ஷனில் ப்ளஸ் ஃபோர்னு போடணும். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன், கிர்ச்சாஃப்ஸில் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா வோல்டேஜ் வச்சுருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் கரண்ட் இன் டூ ரெசிஸ்டன்ஸை வச்சுருக்கேன். அப்போ வியோட வேல்யூ 14. புரியுதா? The storage battery of a car has an EMF evlo. The internal resistance of the battery is evlo. What is the maximum current? Current oda formula enna sir? Correct ah? Ina current eppadi irkano? Maximum ah irkano. Current maximum ah irkano na inda R enna va irkano? Zero va irkano. Appa I is equal to epsilon by R. Power maximum ah irkano. Power maximum ah irkano na enna condition? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அங்கே உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்கும், இ ஸ்கொயர் பை ஃபோர் ஆரா, இந்த மாதிரி சம் ஆன்சர் கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? எனக்கு மறந்துடுச்சு இது, பட் சம்திங் லைக் திஸ். அப்போ இந்த வேல்யூ 12, இதை 0.6 ஆல டிவைட் பண்ணிடு. மேக்ஸ் ஜோதிகா, மேக்ஸிமம் பவரோட ஃபார்முலா என்ன பாப்பா? கண்டிஷன் இதுதான், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர், பட் மேக்ஸிமம் பவர் என்ன கிடைக்கும்? எப்சிலான் ஸ்கொயர் பை ஃபோர் ஆர்னு கிடைக்குமா இல்லை பை டூ ஆரா? எனக்கு ஃபோர் ஆர் மாதிரி ஞாபகம், பட் கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரியா? ஏன்னா நான் இப்போதைக்கு ரிவைஸே பண்ணல, டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஜோதிக்கும் தேட போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, யாருக்குமே தெரியலையா? இப்போ இதான் க்வெஸ்சன். அ மீட்டர் வில் செட்டப் வித் நல் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஷோன் இந்த கேலோமீட்டர். வேல்யூ ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஆரோட வேல்யூ கேட்குறான். இந்த வேல்யூ 20, இந்த வேல்யூ 80. இப்போ இது பை இது இஸ் ஈக்குவல் டு இது பை இது அப்படி போட்டாலும் ஓகே, இல்லைனா இது டிவைடட் பை இது இஸ் ஈக்குவல் டு இது டிவைட் பை இது அப்படி சொன்னாலும் ஓகே. இல்லை கிராஸ் ஆல் டிவைனிக்கோ, இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ, உனக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோ. அப்போ 55 × 80 இஸ் ஈக்குவல் டு 20 R. அப்போ ஆர் என்ன ஆயிடுச்சு? கரெக்டா? அப்போ ஆன்சர் 220. சிம்பிள் லாஜிக் என்ன சார்? இந்த வேல்யூ 1:4 ரேஷியோவில் இருக்கு. கரெக்டா? இந்த வேல்யூ 1:4 ரேஷியோவில் இருக்கு. அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கணும்? 1:4ல. அப்போ இந்த 55 வந்து 1 இருந்தால் ஆர் என்ன? 4 மடங்கு இருக்கணும். அப்போ 4 டைம்ஸ்னு இருக்கணும். அப்போ 55 × 4 போட்டுரு. அ பொட்டென்ஷியோ மீட்டர் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் அ வோல்ட் மீட்டர் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் இஎம்எஃப். ஆமாம், இது ஃபேக்ட். ஏன் சார் ஏன் அதை யூஸ் பண்ணுறோம்? ஏன் நல்லா பாரு, ஒரு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணால் அந்த வோல்ட் மீட்டருக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்னால என்ன பண்ணணும்? அந்த வோல்ட் மீட்டர் வந்து கரண்ட்டை ட்ரா பண்ணும். ஆனால் ஒரு பொட்டென்ஷியோ மீட்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை ட்ரா பண்ணாது. இது கரெக்டான ரீசன். ஸோ 1 கரெக்டு, 2 கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இது கரெக்டாக சொல்லுது. ஓகேவா? அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. விச் ஆர் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசென்ட் த வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் டிஸ்டன்ஸ் ஆர்? ஆரை பொறுத்து மேக்னிடியூட் எது சார் கரெக்டு? இதுதான். ஏன்னா இந்த ஆர் வந்து டிஸ்டன்ஸு. கரெக்டாக இல்லையா? இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் வேர். இதுக்கு ரேடியஸ் பற்றி அவங்க பேசவே இல்லை. ரேடியஸ் பற்றி பேசிங்கன்னா என்ன பண்ணுவேன்? உள்ளுக்குள்ளே டைரக்ட்லி, அப்புறம் இப்படி இன்வர்ஸ்லி, இல்லைன்னு சொன்னால் இன்வர்ஸ்லி மட்டும்தான். சரிங்களா? வித் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஆம்பியர் சர்க்கியூட் லா ஃபார் த கிவன் ஃபிகர். இதில் எது ஆப்ஷன் கரெக்ட்? நல்லா பாரு, அவங்க கொடுத்துருக்காது இது சார். இது I1, இது I2, இது I3. இப்போ நல்லா பாரு எது எல்லாமே கரெக்டாக இருக்குது.
இந்த அவுட்வர்ட்னால கரண்ட் இப்படி போகும். ஆமாவா இல்லையா? அவுட்வர்ட் கரெக்டா, ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் போதுன்னா இந்த I1 டைரக்ஷனும் I2 டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், I1 I2 பாசிட்டிவ், I3 நெகட்டிவ். I3 ஏன் நெகட்டிவ்? ஏன்னா I3 என்ன சொல்லுது, டைரக்ஷன் வந்து உள்ள போகுது. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுது, சாரி கிளாக் வைஸ்னு சொல்லுது, பட் ஆக்சுவலாக அது ஆன்டி கிளாக் வைஸ். புரியுதா என்ன உள்ளதுகிட்டு இருக்கோன்னு? புரியுதா? ஏன் I1 I2 பாசிட்டிவ், ஏன் I3 மட்டும் நெகட்டிவ்? காப்பர் வயர் டயாமீட்டர் 2.4 mm கேரிசா கரண்ட். மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ சார் இருக்கும்? நீங்கள் சென்டரில் இருந்தால் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, தூரம் போக தூரம் போக மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாயிரும். நியூ நாட் I/2R கரெக்டா. காப்பர் வயர் ஆஃப் லென்த்து டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, கேரிசா கரண்ட் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு திஸ் வயர். ஓ சர்க்குலரே இல்லையா, சரி அப்போ 2πr ஸ்ட்ரெயிட் ஒயர். அப்போ இதோட சர்ஃபேஸில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் கிடைக்கும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீங்கள் தூரம் போக தூரம் போக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் கரெக்டாக இல்லையா? மேக்ஸிமம் என்ன என்ன, நீங்கள் சர்ஃபேஸ்லேயே இருந்துக்கோங்க. அப்போ ரேடியஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கும். பியோட வேல்யூ என்ன, 8 × 10⁻⁴. நியூ நாட் வேல்யூ என்ன, 4π × 10⁻⁷. கரண்ட் எவ்வளோ சார் போகுது, கரண்ட் தான் சார் கேட்குறாங்க. 2π. ரேடியஸ் எவ்வளோ, 2.4 போட்டுறதையா, அது டயாமீட்டர் மில்லி மீட்டரில் இருக்குது, மீட்டரை மாற்றிக்கோ. இது இதோட கேன்சல் பண்ணால் 2, இந்த 2 இதோட கேன்சல் பண்ணால் 4. இப்போ 4 × 1.42, 4 × 12 என்ன, 4 × 12 சார், 12 × 4 சார் என்ன, 48. ஸோ இதுதான் ஆன்சர். சரி எப்படி சார் இதை இங்கே கொண்டு வந்துரு, இந்த 10⁻⁷, இந்த 10⁻⁷ கேன்சல் ஆயிரும். அப்போ 4 × 1.2 இதுவும் கரண்ட், இதோட வேல்யூ என்ன, 4.8. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் டொராய்டு அட் த இன்சைட் ஆஃப் த டொராய்டு இஸ், இது டொராய்டு. இது இன்சைட் ஆஃப் த டொராய்டு, இது இதுக்கு வெளியே இருக்கிறது பூரமாக அவுட் சைட் ஆஃப் த டொராய்டு. டொராய்டு நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, பட் அப்படின்ற டயக்ராம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இன்சைட் ஆஃப் த டொராய்டு பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்கும் சார், இன்சைடில் எதுவுமே இருக்காது, ஆன்சர் 0 கரெக்டாக இல்லையா, கரெக்டாக இல்லையா? அப்போ எதை பொறுத்து இருக்கும், எதை பொறுத்து இருக்காது. இதே வந்து இங்கே கேட்குறாங்க, இன்பிட்வீன் கேட்குறாங்க, இன்பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை பொறுத்து இருக்கும், நியூ நாட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரெக்டாக, கரண்ட் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கும். ஆனால் இதில் என்ன, அது 0 சார், அது எதை பொறுத்தும் இருக்காது. ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ சார்ஜ் பார்ட்டிகல், சார்ஜ் பார்ட்டிகளோட வேல்யூ பார்த்துக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துட்டான், 2 ஆக்டிங் இன் ஒய் டைரக்ஷன் வென் த பார்ட்டிக்கல் வெலாசிட்டிஸ் இவ்வளோ. அப்போ உங்கள்ட்ட என்ன கேட்குறான், ஃபோர்ஸ் கேட்குறான், F=qvb. ட்ரீ மாதிரி இருக்குது டொராய்டு, நான் ஒழுங்காக வரையல பாப்பா, வரைய தெரியாது. F=qv×b. Q −2 × 10⁻⁶. V×B IJK. வெலாசிட்டி எந்த ஆக்சிஸில் சார் கொடுத்துருக்கான், 2 3 0. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, 0 2 0. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லு. ஓகே, இந்த இடத்துல 10⁶ இருக்குது. அப்போ இந்த 10⁶ இந்த 10⁻⁶ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 10⁶ 10⁻⁶ என்ன பண்ணிடலாம், கேன்சல் அவுட். என்ன வருது ஐ கேப்க்கு, என்ன வருது, ஐ கேப்னு எடுத்தா என்ன வருது உனக்கு, 0. ஜே கேப்னு எடுத்தா 0. கே கேப்னு எடுத்தா என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. அப்ப என் ஆன்சர் வந்து −8 கே கேப்.
நல்லா பாரு, 8 நியூட்டன் இன் ஒய் டைரக்ஷன், 8 நியூட்டன் இன் சாரி ஒய் இன் டைம் ஜெட் டைரக்ஷன், 8 நியூட்டன் இன் மைனஸ் ஜெட் டைம், ஸோ மைனஸ் ஜெட், ஏன்னா மைனஸ் 8 வருது இல்லை, அப்படின்னா மைனஸ் டைரக்ஷன் இருக்கு. புரியுதா? புரியுதா? Given below are two regarding cyclotron. Cyclotron பற்றி ரெண்டு விஷயங்கள், cyclotron சிலபஸில் இருக்கா இல்லையா? சைக்ளோட்ரான் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு ஆக்சலரேட் சார்ஜ் பார்ட்டிகல், கரெக்ட் தான். சைக்ளோட்ரானோட ஃப்ரீக்வன்சி வந்து வெலாசிட்டியை பொறுத்து இருக்காது, இதுவும் கரெக்ட் தான், ஏன்னா டைம் பீரியட் வந்து வெலாசிட்டியை பொறுத்து இருக்காது. ஸோ இது டெலிட்டடுன்ட்டாங்க, டெலிட்டட்னா விட்டுருங்க. A charge particle moving in a magnetic field experiences a resultant force. Charge particle ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது, சரிங்களா? அப்போ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபீல்டோட டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குமா, ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குமா, பெர்பெண்டிகுலராக இருக்குமா, ஃபீல்டு அண்டு வெலாசிட்டிக்கு ரெண்டுத்துக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குமா, இல்லை எதுவுமே இருக்காதா? ஆமாம், வெலாசிட்டியை பொறுத்து இருக்காது. வேதி நல்லா பாரு, ஏன்னா ஃபார்முலா என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ வி கிராஸ் பி. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரிசல்டன்ட் வந்து ரெண்டு வெக்டருக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். எந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு பேருக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். புரியுதா? A rectangular loop carrying a current I is situated near a long straight wire such that the wire is parallel to the side. Okay. The loop of the plane of the wire, the steady current I establish. Okay, இது பக்கத்தில் வருமா தூரம் போகுமா, சேம் டைப் ஆஃப் க்வெஸ்சனை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நல்லா பாரு, இவங்க ரெண்டு பேர்லையும் வந்து சேம் டைரக்ஷன் கரண்ட், அப்போ என்ன பண்ணுவான், அட்ராக்ட் பண்ணுவான். எவ்வளோ அட்ராக்ஷன், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோ, மியூ நாட் ஐ ஐ பை 2π இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். அடுத்து பாரு, இவன் மேலே போகிறான் இவன் கீழே வரான், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிட்டேன்னா மியூ நாட் ஐஐ பை 2π கேபிட்டல் ஆர், லென்த் வந்து சேம் தான். இப்போ எது சார் அதிகமாக இருக்கா, அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கா, ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கா? நீ உடனே சொல்லு சார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கல. நல்லா பாரு, இவன் இந்த டைரக்ஷனில் எவ்வளோ ரிப்பல் பண்ணுறானோ இவன் அந்த அதே அளவுக்கு அட்ராக்ட் பண்ணிடுவான். புரியுதா இல்லையா? இப்போ ரிப்பல்ல டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போ என்ன ஆகும், பக்கத்தில் வருவான். ஸோ டுவர்ட்ஸ் அ வயர், ஸோ இந்த டைப் கொஸ்டின் கேட்குறாங்க, சரியா? என்ன பாரு, இது இந்த டைரக்ஷன் பாரு, இந்த வேறு இவன் அட்ராக்ட் பண்ணாலும் ரிப்பல் பண்ணுறாங்க, இவன் என்ன பண்ணுறான், அட்ராக்ட் பண்ணுற அப்போ பக்கத்தில் வந்துடும், அவ்வளோதான், மூவ் டுவர்ட்ஸ் அ வயர். இதில் டைரக்ஷன் வந்து இப்போ நான் மாற்றி போட்டேன்னா என்ன ஆகும், இப்போ நான் சப்போஸ் டவுன்வர்ட் வச்சிருக்கேன், அப்போ டவுன்வர்ட் இவன் அப்வர்ட், அப்போ என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது, அப்போ இவன் தூரமாக போயிடுவான், அவ்வளோதான். எதுவுமே பார்க்காத இந்த ஒரு வயரை பார்த்தா போதும், ஆன்சர் வந்துடும். மேக்னெட்டிக் நீடில் ஸ்கெப்டினா நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு, ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் நீங்கள் மேக்னெட்டிக் நீடில் வச்சா என்ன ஆகும், கொஸ்டின் இது புரியலன்னா கொஸ்டினை மாற்றிக்கோ. ஒரு டைபோல நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு டைபோல எதில் வைக்கிறீங்க, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில். வெரி குட். ஒரு ஃபோர்ஸ் டார்க் ரெண்டுமே ஆக்ட் ஆகும். சப்போஸ் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும், யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும், நான் யூனிஃபார்மில் வச்சிங்கன்னா ரெண்டுமே ஆக்ட் ஆகும், யூனிஃபார்மில் வச்சா என்ன ஆகும், அந்த ஒரு நெருங்கி வருவாய் போன கொஸ்டின் கேன்சர். எந்த ஆப்ஷன், சப்போஸ் யூனிஃபார்மில் வச்சால் என்ன ஆகும், டார்க் ஒன்லி. வெரி குட். ஃபோர்ஸ் இருக்காது, டார்க் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும் அவ்வளோ ரிப்பல்ஷன் இருக்கும், அதனால் காணாமல் போயிடும். பட் நீங்கள் வந்து நான் யூனிஃபார்மில் வைக்கிறீங்கன்னா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், டார்க்கும் ஆக்ட் ஆகும். குட். The true value of angle of dip at a place is 60 degree. The apparent dip in a plane. Okay, na formula kuduthuren, neeye solve panniko. Apparent is equal to tan true divided by cos of dip. சரியா? அப்போ tan
தீட்டா இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆங்கிள் எவ்வளோ 60, டேன் 60 எவ்வளோ ரூட் 3, டிப்பு 30 டிகிரியில் அடிச்சிருக்குது. அப்போ காஸ் 30 என்ன, காஸ் 30, காஸ் 30 வேல்யூ போட்டுரு, ஆங்கிள் டிப் இல்லை ப்ரோ, இதுவும் சிலபஸில் இல்லையா. அப்போ தீட்டோட வேல்யூ என்ன வருது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2. ரூட் 2 ஏன் எழுதுற, 2 தானே சொன்னேன், சரியா? ட்ரூ வேல்யூ கொடுத்துட்டானா டேன் ட்ரூ வேல்யூ போட்டுரு. அப்பேரண்ட் டிப்பு தெரியாது, சரி, அப்பேரண்ட் டிப் எவ்வளோன்னு தெரியாது. ஒரு பிளேன் இருக்கு, அட் அன் ஆங்கிள் ஆஃப் எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, 30 டிகிரி, ஸோ காஸ் 30 போட்டுருங்க. எதுவுமே இல்லைன்னா என்ன வைக்க போறீங்க. A compass needle which is allowed to move in a horizontal plane is taken to a geometric pole. ஒரு ஹரிசான்டல் பிளேனில் ஆட வேண்டியதை நான் எங்கே கொண்டு வச்சிட்டேன், ஒரு ஜாமெட்ரிக் போலில் போய் வச்சுட்டேன். இட் வில் ஸ்டே இன் பொசிஷன் அண்ட் ஷோ நோ மூமெண்ட். நல்லா பாரு, ஒரு நீடில் இருக்குது, இதை நான் எங்கே கொண்டு வச்சிட்டேன், ஜாமெட்ரிக் போலில் வச்சிட்டேன். ஜாமெட்ரிக் போலில் என்ன, கீழே நார்த் சவுத் இருக்குது, அதுக்கு மேலே வச்சிட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம், அது வந்து பர்ஃபெக்ட்லி அலைனாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? அதாவது என்ன சொல்ல வராங்க, இது உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு சார், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் போய் நீங்கள் டைபோல இப்படி வச்சிடுறீங்க, வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஆடிக்கிட்டு இருக்குமா இல்லை ஆடாதா, அது ஸ்டேபிளாக இருக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போ ஸ்டேபிளாக இருக்குன்னா வில் ஸ்டே இன் பொசிஷன், மூமெண்ட் எதுவுமே ஷோ பண்ணாது. இதே நீங்கள் இப்படி வச்சிடுறீங்க, அப்போ அது இப்படி டார்க்கான இப்படி சுற்றும். ஃபார் என் எலிமெண்ட் த நெட் டைபோல் மூமெண்ட் ஃபார் ஆல் த ஆட்டம் இஸ் 0. நல்லா பாரு, நெட் டைபோல் மூமெண்ட் என்ன இருக்குது, 0வா இருக்குது. அப்படின்னா அது என்ன மெட்டீரியலாக இருக்கலாம், ஃபெரோ மேக்னெட்டிக்கா இல்லை பேரா மேக்னெட்டிக்கா? ஓ சாரி சாரி சாரி, ஃபார் என் எலிமெண்ட் த நெட் டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம் இஸ் 0, பட் த டைபோல் மூமெண்ட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆட்டம் இஸ் நான் 0. ஒரு ஒரு ஆட்டமுக்குமே என்ன இருக்குது, நான் 0 டைபோல் மூமெண்ட் இருக்குது, ஆனால் டோட்டல் டைபோல் மூமெண்ட் தான் 0 ஆயிருக்கு. அப்போ அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன, பேரா மேக்னெட்டிக்கா? ஏன்னா ஃபெரோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் டைபோல் மூமெண்ட் இருக்கும், அவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? இதே நம்ம பேரா மேக்னெட்டிக்காக இருந்தால், சரியா, அவங்க வந்து பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா தான் அவன் அலைன் ஆவான், சரிங்களா? இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு நான் போலார் மாலிக்யூல் மாதிரி, இது வந்து ஒரு போலார் மாலிக்யூல் மாதிரி. ஆக்சுவலாக நான் போலார் போலார் சொன்னது தப்பு, அதை மறந்துடு, சரியா? ஃபைண்ட் த ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் பிட்வீன் த டெர்மினல் ஏ அண்ட் பி. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேலன்ஸ்ட் வீக் ஸ்டோன் பிரிட்ஜானு பாரு, இந்த பேலன்ஸ்டான இல்லையான்னு பாரு. இந்த வேல்யூ 10, இந்த வேல்யூ 6, இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ 5, ஓகேவா? இது பேலன்ஸ்டாக இருக்குது. எப்படி பார்ப்பேன், இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ண என்ன 30 வருது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வருது 30 வருது. அப்போ இந்த சர்க்கியூட் என்ன சும்மா இப்படி எழுதலாம், 10, 6, 10, 6 எதில் இருக்குது, சீரீஸில் இருக்குது, அப்போ சேர்த்துரு. இந்த வேல்யூ என்ன, 5, 3, இது எதில் இருக்குது, சீரீஸில் இருக்குது, சேர்த்துரு. அப்போ மேலே என்ன வருது, 16, கீழே என்ன வருது, 8. 8 to 16 பேரலில் இருக்குது, ஆன்சர் வந்து 8 to 16 நடுவில் இருக்கணும். சரியா, சாரி, 8 to 16 நடுவில் வராது, அதனால தான் நான் டவுட்டோடு வந்து பார்த்தேன், சரியா? இது பேரலல் தானே, ஆவரேஜ் கிடையாது, ஆவரேஜாக இருந்தால் தான் ரெண்டுத்துக்கு நடுவில். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சின்னதை விட சின்ன வேல்யூ கிடைக்கும், கரெக்டாக இல்லையா? பேரலலோட ரூல்ஸ் என்ன, ரெண்டு வேல்யூ இருக்குன்னா எது சின்னதோ அதை விட சின்ன வேல்யூ கிடைக்கணும். அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் கேன்சல் ஆகுது, இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். ஏன், ஏன்னா இந்த வேல்யூ 8 விட பெருசாக இருக்கு. ஃபார் அ செல் த கிராஃப் இஸ் பிளாட்டட் பிட்வீன் த கிராஃப் கொடுக்கல, ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம்.
அண்ட் த கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல், த இஎம்எஃப் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். இப்போ நல்லா பாரு, இதான் நம்ம ஈக்குவேஷன் V is equal to எப்சிலான் மைனஸ் ஐஆர், கரெக்டாக இல்லையா? இப்போ பேசிக்லி இந்த கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லி, இது ஒய் ஆக்சிஸில் இருக்க போது, இது வந்து இன்டர்செப்டு, இது மைனஸ் எம்எக்ஸ்னு இருக்க போது, கரெக்டாக இல்லையா? அப்போ இதுவும் கிராஃபு, இந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும், புரியுதா? இப்போ நான் கரண்ட்டோட வேல்யூ ஜீரோன்னு வச்சுருக்கேன், கரண்ட்டு ஜீரோ, கரண்ட்டுனா ஜீரோன்னு வைக்கிறப்போ என் வோல்டேஜ் எப்சிலான்க்கு ஈக்குவல் ஆயிரும், அதான இன்டர்செப்டோட மீனிங்கு. எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறது ஜீரோ போட்டிங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வேல்யூ என்ன வருதோ அதான் உங்களோட இன்டர்செப்ட். அப்போ இது டூவில் இருந்தால் ஆன்சர் டூன்னு வரும், சரியா? சப்போஸ் இந்த இடத்துல கிராஃப் டூக்கு மேலே இருந்ததுன்னா மோர் தென் டூன்னு வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இங்கே 2.2 இருந்தால் மோர் தென் டூ ஆன்சர் மார்க் பண்ணிடு, டூவில் இருந்தால் டூன்னு போட்டுக்கோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்னா V is equal to 0னு போட்டால், சரியா? வெயிட் பண்ணி, இதுக்கு டயக்ராம் என்னன்னு பார்த்துடுறேன், சரியா? இதுக்கு டயக்ராம் கொடுத்தாங்களா இல்லையான்னு வேறு தெரியலையே, இது எந்த கொஸ்டின் பேப்பரு, எங்கேருந்து எடுத்தது, டேப்லெட் என்கிட்ட இல்லையே. இப்போ நல்லா பாரு, இந்த லெட் மீ சே, இந்த இடத்துல நம்ம ஒரு கரண்ட்டுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கலாம், எவ்வளோ வச்சுக்கலாம், டூன்னு இருக்குது. ஆன்சர் எது, இது கொண்டு வரலாமா இல்லை இந்த ஆன்சர் கொண்டு வரலாமா, எது கொண்டு வரணுமோ அது கொண்டு வந்துக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் என்ன, வோல்டேஜே ஜீரோ ஆக்கிடு. அப்போ நான் இந்த இடத்துல வோல்டேஜை ஜீரோ ஆக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ வோல்டேஜை ஜீரோ ஆக்கிட்டேன்னு சொன்னால் எப்சிலான் வந்து ஐஆருக்கு ஈக்குவல் ஆயிரும், கரெக்டாக இல்லையா? இது வந்து வேல்யூ டூ. சப்போஸ் இந்த வேல்யூனா 2 ஆஃப் ஐயால் டிவைட் பண்ணால் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ 5னு வச்சுக்கோ, இதில் கரண்ட் எவ்வளோ, 5 ஆம்பியர். ஓகே, அப்போ இந்த இடத்துல 5னு போடு, ஆன்சர் என்ன கிடைக்குது, ஆன்சர் என்ன கிடைக்குது, சீக்கிரம் சொல்லுங்கய்யா, வாய்தா சுஜிதா நல்லா பேசுவா, 0.4, வெரி குட். இல்லைன்னா இந்த கிராஃப்லேருந்து உன்ட்ட கேட்கலாம், சப்போஸ் வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட் கிராஃப் இருக்குன்னு, இதோட ஸ்லோப் என்ன, நல்லா பாரு, இது கரண்ட்டு. அப்போ ஸ்லோப் என்ன, ஸ்லோப் வந்து மைனஸ் ஆர். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன், ஒய் ஆக்சிஸோட வேல்யூ டிவைட் பை எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் சைனோட. ஏன் நெகட்டிவ் சைன், ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் கிராஃபு, சரியா? ஒய் ஆக்சிஸ் வேல்யூ என்ன, 2, எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்ன, 5, டிவைட் பண்ணிடு. இன்டர்செப்ட் என்ன சார் கிடைக்குது, இந்த எப்சிலான் தான் இன்டர்செப்ட், இன்டர்செப்டோட வேல்யூ என்ன, எப்சிலான். இது எப்படி கண்டுபிடிப்பேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஜீரோவாக இருக்கப்போ ஒய் ஆக்சிஸ் வேல்யூ என்னவோ அதான் இன்டர்செப்ட். ஓகே, க்வெஸ்சன் புரிஞ்சா, இதை நம்ம ஆன்சர். சப்போஸ் இந்த க்வெஸ்சனில் இந்த இடத்துல 4னு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆன்சர் வந்து இங்கே வந்துடும். ஓகே, A 40 watt bulb is designed to operate on இவ்வளோ volt. சரியா? Find the power consumed by the bulb if it is connected in 200 volt. டிசைன் பண்ணது 40 வாட்டுக்கு, நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்க, 220 வாட்டில் டிசைன் பண்ணீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, 200ல தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ பவர் என்ன ஆகும், கண்டிப்பாக கம்மி ஆகும். ஒரு மெத்தட் என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். ஃபஸ்ட்டு கேஸில் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடி, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V square, power is not 220 into 220 divided by 40. இந்த வேல்யூ வந்து ரெண்டாவது கேஸில் போட்டுக்கோ, ஏன்னா சேம் பல்ப் யூஸ் பண்ணுறேன், அப்போ ரெசிஸ்டன்ஸ் மாறக்கூடாது, கரெக்டாக இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் மாறக்கூடாது. அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டாவது கேஸில் போடு. பட் யோசி, அபிஎஞ்சலோட ஸ்டூடெண்ட் இப்படி சால்வ் பண்ணணுமா, பண்ண தேவையில்லை. அபிஎஞ்சல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, P1 is equal to V1 square, resistance same. P2 is equal to V2 square by R2. ரெசிஸ்டன்ஸ் ஏமா இருந்தால் கேன்சல் பண்ணிடுது, அது ஏன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ என்ன ஆயிரும், 40 இஸ் ஈக்குவல் டு 220 × 220. இது எனக்கு தெரியாது, எவ்வளோவில் ஆப்ரேட் பண்ணுறேன், 200ல ஆப்ரேட் பண்ணுறேன்,
கேன்சலா, இது கேன்சல் பண்ண இந்த வேல்யூ என்ன வருது? பதினொன்னு வருது. இந்த வேல்யூ நூறு, இந்த வேல்யூ திரும்பி என்ன வருது? பதினொன்னு வருது. இதை மல்டிப்ளை பண்ணி அப்போ P2 இஸ் ஈக்குவல் டு 40 2 0 டிவைட் பை 11 to 11 121. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஓகே, கேன்சல் ஆகுதுன்னா நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ பார், இஃப் தேர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் இன் த கேலனோமீட்டர், அப்போ ஏசி பை ஏபி, இந்த லென்த் பை இந்த லென்த் என்ன ரேஷியோவில் இருக்கும், இது பை இது என்ன ரேஷியோவில் இருக்கும், அதே ரேஷியோவில் இவனும் இருப்பான், அம்மாவா இல்லையா? அப்போ மேலே இருக்கவன் என்ன ரேஷியோவில் இருக்கான் சொல்லு. சார் எனக்கு இப்பெல்லாம் போட்டால் புரியாது. நல்லா பாரு, 40/10 இஸ் ஈக்குவல் டு ஏசி பை சிபி, இதானே கேட்குறாங்க, இது என்ன ரேஷியோவில் இருக்கு? ஓகே, த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் டு பி டிட்டர்மைன் யூசிங் அ பொட்டென்ஷியோ மீட்டர் இன் அன் எக்ஸ்பிரிமெண்ட், த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 60. ஓகே, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 60 இஸ் யூஸ்ட் அக்ராஸ் அ கிவன் செல். வென் த கீ 1 இஸ் க்ளோஸ்ட் அண்ட் கீ 2 இஸ் ஓப்பன், த பேலன்சிங் பவுண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி அட் அ லென்த் ஆஃப் 72. ஓகே, இன்னும் இல்லை 60, சரியா? 1 ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு 72, அடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? 60 ஆயிடுது. அப்போ ரொம்ப சிம்பிள், இந்த கொஸ்டின் வந்து பெரிய இங்கிலீஷ் வார்த்தை மாதிரி போட்டிருப்பான். பிவைக்கில் 2-3 கொஸ்டின் இருக்குது, இங்கிலீஷ் மாதிரி பெருசு பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க, கஷ்டமே வேண்டாம். ஆர் என்ன கொடுத்துருக்கான்? 60. பெரிய லென்த் என்ன? 72. அதை 60 டிவைட் பண்ணிடு. இந்த இது கேன்சல் ஆயிடுச்சு, ஆன்சர் 12. அவ்வளோதான் கொஸ்டின், சரியா? Given below are two statements. On one is labeled, on is labeled illa, one is labeled as assertion, another one the reasoning a irukudhu. Seri, romba sandosam, enna solreenga? For measuring the potential across a resistance of 600 ohm, the voltmeter of resistance 1000 ohm will be preferred. Nalla por oru best voltmeter na enna sir artham? ஒரு ஐடியல் வோல்ட் மீட்டர் செய்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. அம்மீட்டரை வோல்ட், கேலனோமீட்டரை எப்படி வோல்ட் மீட்டரை மாற்றுறது, கேலனோமீட்டர் எப்படி அம்மீட்டரை மாற்றுறது. அப்போ ஒரு வோல்ட் மீட்டராக இருக்குன்னு சொன்னால் அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஐடியல் கேஸில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட் மீட்டர் எப்படி இருக்கணும்? ஜீரோன்னு சொல்கிறாங்க, ஒருத்தவர் ஹைன்னு சொல்கிறாரு. நல்லா பாரு, வோல்ட் மீட்டர்னா எப்பவுமே எதில் கனெக்ட் பண்ணுவேன்? பேரலல்ல. இப்போ யோசிச்சு பாரு, என் சர்க்கியூட்ல இந்த வழியாக போகுது கரண்ட், ஆமாவா இல்லையா? நான் இந்த இடத்துல ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் போட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் கரண்ட் எல்லாத்தையும் இந்த வழியை அனுப்பிட்டேன்னு அர்த்தம். அப்போ இந்த வழியை கரண்ட் ஏதாவது போகுமா? போகாது. அப்போ இது என்ன ஆயிரும்? அடி வாங்கி பொசுங்கி போயிடும். அப்போ எப்பயுமே வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா, இன்ஃபைனைட்டாக இருக்கணும். அப்போ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அது அவ்வளோ நல்ல ஒரு வோல்ட் மீட்டர். அம்மீட்டரில் எப்படி இருக்கணும்? அம்மீட்டரில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் 0. ஏன்? ஏன்னா இந்த வழியாக கரண்ட் போகணும், கரெக்டாக இல்லையா? அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் கரண்ட் போகணும், இதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ நல்லா பாரு, அவன் என்ன சொல்கிறான்? நான் வந்து 1000 ஓம்க்கு பதிலாக, சாரி, வில் பி ப்ரிஃபர்ட் ஓவர் வோல்ட் மீட்டர், 4000 ஓமுக்கு பதிலாக நான் எதை யூஸ் பண்ணுவேன்றான். 1000 தான் யூஸ் பண்ணுவேன், 1000 நல்லாயிருக்கும், 4000 தூக்கி போட்டால் எதை யூஸ் பண்ணுவேன்? 1000. வோல்ட் மீட்டரை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கியோ அவ்வளோ நல்லது. அப்போ அவன் 4000 தூக்கி போட்டு 1000 யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அசர்ஷனே தப்பு, அசர்ஷன் தப்புன்னு எதுவுமே பார்க்க வேணாம். ஏன்னா அசர்ஷன் வந்து ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் தப்பாக இருக்கும். அசர்ஷன் அண்ட் ரீசிங் கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? ரெண்டுமே கரெக்டு சார், ஆனால் ரெண்டுமே கரெக்ட், கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? ரெண்டுமே கரெக்ட் சார், ஆனால் தப்பான எக்ஸ்ப்ளனேஷன். மூணாவது என்ன? அசர்ஷன் கரெக்ட், ரீசன் தப்பு. நாலாவது என்ன சார்? ரீசனே அசர்ஷனே தப்பு. புரியுதா? விஜயா பிஜி 11 மெசேஜ் பண்ணிக்கு. என்ன 11? என்ன? அ சோலினாய்டு ஹேஸ் 500 டன் 10 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறீங்கயா? பிஇஸ் ஈக்குவல் டு நியூ நாட் NI, நியூ நாட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் கரண்ட் ஐ, 4π × 10⁻⁷ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ? 500 டர்ன்ஸ். லென்த் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். மீட்டருக்கு மாற்ற மறந்துடாத. கரண்ட் எவ்வளோ? 2.
இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ வேணால் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 10^-1 கிடைக்கும். 10^-1 மேலே போனால் 10^+1, இது ரெண்டு சேர்த்தா என்ன 1000. 1000 10^3, இங்கேருந்து ஒரு 10 போயிடும். அப்போ 10^4, 4π × 10^4, அப்போ இது 10^-3 ஆயிரும். பையோட வேல்யூ என்ன 3.14, அது 4π மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ என்ன வரும், 4 × 3 = 12, 12.something × 10^-3. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், 1.25 × 10^-2. ஓகே, a beam of இந்த கீபோர்டில் வந்து ஒருவேளை ஆரோ ஐயோ பக்கத்தில் இருக்குமான்னு யோசிச்சுட்டேன். அ பீம் ஆஃப் எலெக்ஷன் இஸ் கோயிங், எலெக்ஷன் ஆயா, சரி ஐயோ ஆரோ பக்கத்தில் இருந்தால் சரி, ஐக்கு பதிலாக அவங்க டைப் பண்ணுறப்ப ஐக்கு பக்கத்தில் ஐ இது இருந்திருக்கும், ஆர் இருந்திருக்கும் டைப் பண்ணியிருப்பாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ண வேற போனேன், ஐ இங்கே இருக்குது, ஆர் அங்கே இருக்குது. A beam of electron is moving with constant velocity in a region of electric field of strength. நல்ல பாரு, வோல்ட் பர் மீட்டர்னு கொடுத்துருக்கான். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0.25 டெஸ்லா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க, பெர்பெண்டிகுலராக இருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா, டைரக்டான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இல்லை சார், தெரியல சார். நல்லா பாரு, வெலாசிட்டி செலக்டர் டாபிக் நம்ம படிச்சிருப்போம். வெலாசிட்டி செலக்டரில் வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் வந்து கியூஇ, அதோட ஃபோர்ஸ் வந்து எம்வி, சாரி கியூவிபி, எம்விபியா, அது வந்து எம்விஆர் கியூவிபி. இது இது கேன்சல் பண்ணிடுவேன், அப்போ வி என்ன ஆயிரும், இ/பி ஆயிரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, 10. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா 0.25. ஆன்சர் இது. The oscillating frequency of a cyclotron, cyclotron delete it, இங்கே விட்டுரு. The magnetic field due to a short magnetic, due to a short magnet at a point on its axis and a distance x centimeter from the middle point of the 100 gauss arc. The magnetic field at a point on equatorial. நல்லா பாரு, ஒரு மேக்னெட்னால அலாங் த ஆக்சிஸில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 100 கிடைக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஈக்விட்டோரியலில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சார் அவங்க டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஒன்று கொடுக்கல. நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல் அலாங் த ஆக்சிஸ் ஃபார்முலா என்ன, 2kp/r³. இது ஆக்சிஸ். ஈக்விட்டோரியல் ஃபார்முலா என்ன, kp/r³. அப்போ இது பை இதோட ரேஷியோ என்ன, 2:1 வரும், கரெக்டாக இல்லையா? அப்போ டைரக்ட் ஆன்சர் என்ன, இதுக்கு 100, இதுக்கு 50. இதோட வேல்யூ பாதி தான் அங்கே போகும். இதோட ஃபார்முலா என்னவோ அதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் யூஸ் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னு சொன்னால் 2k பதிலாக கே வந்து என்னது, 1/4π εr, இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுற, μ0. இந்த இடத்துல எலக்ட்ரிக் டைப்போல், இதுக்கு வந்து மேக்னெட் டைப்போல் போட்டுரு. புரியுதா, இந்த வேல்யூ என்ன 100, இந்த வேல்யூ 100 இருந்தால் எனக்கு என்ன வேணும், μ0m/r³ வேணும். இந்த மொத்த வேல்யூ 100, அப்போ இந்த வேல்யூ மட்டும் எவ்வளோ, 2×50, அப்போ தான் 100 கிடைக்கும். புரியுதா இல்லையா, -kp இருக்குது, மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணி, ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம மேக்னெட் மட்டும் கேட்டிருக்கோம், அதனால நான் நெகட்டிவ் போடல. த பர்மியபிலிட்டி ஆஃப் அ மேக்னெட், ஐயோ இந்த கொஸ்டினுக்குலாம் எனக்கு சால்வ் பண்ண தெரியாது. இதில் ஏதோ μ0 டிவைட் பண்ணுவீங்க, சரியா, அப்புறம் ஆன்சர் கிடைக்கும். அது வந்து +1 பண்ணணும், -1 பண்ணணும், அதெல்லாம் வரும்ல, எனக்கு அது கரெக்டாக தெரியல. என்ன பண்ணுவீங்க, அந்த வேல்யூவை μ0 டிவைட் பண்ணுவீங்க. பெர்மியபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் இவ்வளவு, ஓகேவா? அப்போ அதோட சசப்டிபிலிட்டி எவ்வளோ. அப்போ நல்லா பாரு, எப்சிலான் வந்து εr·εr. அப்போ εr வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவேன், εr·μ0. இதே மாதிரி வந்து இந்த μr வேணும்னு சொன்னாங்கன்னா μ/μ0,
மியூ வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 628 இன்டூ 10 பவர் -6. மியூ நாட்டோட வேல்யூ என்ன, 4π × 10 பவர் -7. இப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ண 10 பவர் -1 இருக்கும். 10 பவர் -1 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், 10 ஆயிரும். கரெக்டா? இப்போ இதோட வேல்யூ என்ன சார், இதை நல்லா பாரு, உனக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். 628 × 10 2 × 4π 2 × 2π எழுதுறேன். 4π எப்படி எழுதுறேன், 2 × 2π. அப்போது 2π வேல்யூ என்ன, இப்போ இந்த வேல்யூ இது எவ்வளோ டைம்ஸ், 100. அப்போ ஆன்சர் என்ன, 50. இப்போ மியூ ஆர் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 50. சே 50 கணக்கு போடுற வந்திருக்கேன் வாத்தி வருங்கிற பேரில். 1000 × 2 டிவைட் பண்ண 500. கரெக்டா? ஓகே. இப்போ மியூ ஆர் வந்துருச்சு, என்கிட்ட என்ன கேட்குறான், சசப்டிபிலிட்டி கேட்குறான். இப்போது சசப்டிபிலிட்டி வந்து மியூ ஆர் -1 தானா? ஆ ஓ 49 வருதுன்றாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 50 வந்துச்சுன்னா 49 வந்திருக்கும். அந்த இடத்துல 500 போட்டால் 499 தானே வரும். சசப்டிபிலிட்டினா என்ன, இந்த மியூஆரோட பேர் தான் சசப்டிபிலிட்டியா இல்லை இது பேர் சசப்டிபிலிட்டியா? சசப்டிபிலிட்டிக்கு இந்த ஃபார்முலாவா, எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு ஃபார்முலா தெரியல. சரியா? மியூ ஏதோ -1 போடுவோம், மியூஆர் -1 தான் போடுவோம். அந்த ஸ்கை தான் சசப்டிபிலிட்டி. பட் அதான் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, ரிவைஸ் பண்ணல. ரிவைஸ் பண்ணலன்னா பாரு, 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்பப்போ ரிவைஸ் பண்ணலன்னா இதே நிலைமை தான் உங்களுக்கும். சரிங்களா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும் அப்பப்போ. அப்போ தான் ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இருக்கும். சரியா? ஏன்னா இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 501 ஒரு ஆப்ஷன் இல்லை. ஓகேவா? அப்போ இதுலேருந்து 1 சப்ராக் பண்ணால் 499. 500 தான் நம்மளுக்கு என்ன டவுட் வரும், -1 பண்ணுவோமா +1 பண்ணுவோமா, அந்த டவுட் வந்துடும். எஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, டைம் பீரியடு, கரண்ட் டென்சிட்டி. ரெசிஸ்டிவிட்டி இதுதான் ரோ. ரோட ஃபார்முலா என்ன, EJ. நான் JP அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணேன், இன்னு பல்லு காமிச்சேன். கரெக்டா? இதுதான் ஓம்ஸ்லா. என்ன சார் இது, ஓம்ஸ்லாவா? ஆமாம், இதுதான் ஓம்ஸ்லா. சரியா? நான் JP அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு பல்ல இன்னு காமிச்சேன். இந்த ஜே என்னது, கரண்ட் டென்சிட்டி, இது ரெசிஸ்டிவிட்டி, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது ஓம்ஸ்லா இன் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம். V=R என்ன சார், அது வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம். அப்போ பிக்கு எஸ் வரணும். பிக்கு எஸ் எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஒருத்தர் எனக்கு ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட்னு சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆப்ஷன் 2 தப்புன்னு வருதுயா? ஓகே, வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, நல்லா பாரு. இது என்னது, ஆக்சிலரேஷனா? என்ன ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன, QE/M. இந்த ஆக்சிலரேஷனை நான் டைம் அளவு பண்ணுறேன், வெலாசிட்டி. அப்போ ஏக்கு R வரணும், ஏக்கு R. ஓகே, ஒருத்தர் ஆப்ஷன் B சொன்னார், எனக்கு வந்து ஆப்ஷன் B வரலப்பா. டைம் பீரியட் நல்லா பாரு, இந்த ஃபார்முலாவில் கரண்ட் =V. இந்த கரண்ட்டை நான் வந்து கரண்ட்டை ஏரியாவில் டிவைட் பண்ணிட்டேன்னா கரண்ட் டென்சிட்டி வந்துடும். சரியா? அப்போ மிச்சம் இருக்கிறது டைம் பீரியடுக்கு வந்து அந்த ஃபார்முலா. அப்போ டிக்கு என்ன ஆஃப் கியூ, கரெக்ட். டியில் வந்து கியூ வரணும். ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்டுப்பா, B வரல எனக்கு. ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரில. ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை ஹார்ட் ஃபெரோ மேக்னெட் வந்து எப்படி இருக்கும், நம்ம பேசிக்லி சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் அயன் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக இல்லையா? எதுக்காக சாஃப்ட் அயன் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் ஹிஸ்டாரிசிஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஹார்ட் அயன் யூஸ் பண்ணோன்னா என்ன அர்த்தம், ஹிஸ்டாரிசிஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்படி தானே? எனக்கு கரெக்டாக தெரில, எனக்கு மறந்துடுச்சு இந்த ஹிஸ்டாரிசிஸ் கர்வ், இதெல்லாம் மறந்துடுச்சு. இந்த 1 லெசன் பிடிக்கவே பிடிக்காது. சரியா? பட் நல்லா பாரு, இன்னும் எனக்கு ஒரு சில பேசிக் கான்செப்ட் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறோன்னு சொன்னால் அந்த சாஃப்ட் அயன் வச்சு நம்ம ஒரு கோர் போடுவோம். எதுக்காக அந்த கோர் போடுவோம், ஏன்னா ஹிஸ்டாரிசிஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ரெட்டென்டிவிட்டி கொரிசிவிட்டியில் எனக்கு முடிஞ்சளவு கம்மியாக இருக்கணும். அப்போ அவன் ஹார்டு சொல்கிறான், அப்போ அதுக்கு உள்ட்டா
போன கொஸ்டின்லாம் நிறைய கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணேன், எனக்கு மேக்னட்டிசம் தெரியாது, நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருந்தேன், ஏன்னா நேரோவாக இருந்தால் அது சாஃப்டாக ஏனா இருக்கும், அப்போ தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்ஃபார்மரில். அவன் என்ன சொல்கிறான், ஹார்ட் ஃபெரோ மேக்னெட். அப்போ ஹார்ட்னா உங்களோட கர்வ் எப்படி இருக்கும், இந்த கர்வ் இந்த மாதிரி சின்னதாக இல்லாமல் எப்படி இருக்கும், தடியாக இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? என்ன கர்மத்தை சார் வரைஞ்சிருக்கீங்க, உங்கள் டிராயிங் உங்களுக்கு தான் புரியும் போல, எனக்கு என் டிராயிங் எனக்கே புரியாதியா? இது பார், இன் ஃபிகர் இல்லஸ்ட்ரேட்டட் ஹவு பி த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆஃப் த சாம்பிள் இஸ். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் த சாம்பிள் ஃபார் மேக்கிங் கோர் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர், கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு எல்லாமே சின்னதாக இருக்கணும், இந்த வேல்யூ எல்லாமே கம்மியாக இருக்கணும், இந்த ஓக்கியும் சின்னதாக இருக்கணும், ஓஆரும் சின்னதாக இருக்கணும், கரெக்டாக ரெண்டுமே ஸ்மாலாக இருக்கணும். அந்த கொரிசிவிட்டியும் ரெட்டென்டிவிட்டி எப்படி இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும். த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் டஸ் நாட் ஒபே க்யூரிஸ்லா, க்யூரிலாவும் ஒபே பண்ணாது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறமேல் தான் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், அந்த டெம்பரேச்சர் தாண்டினதுக்கப்புறம் அது வந்து ஃபெரோ மேக்னெட்லேருந்து பேரா மேக்னெட் ஆகும், அந்த பேரா மேக்னெட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது க்யூரிஸ்லாவை அப்ளை பண்ணும். அப்போ அசர்ஷன் கரெக்ட். அட் க்யூரி பாயிண்ட் அ ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் டு பிஹேவ் அஸ் பேரா மேக்னெட், ரெண்டுமே கரெக்டு. ஆனால் இது ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா, அதை பார்த்துக்கோ. ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒபே பண்ணாது, ஆமாம், ஏன் ஒபே பண்ணாது, ஏன்னா ஃபெரோ மேக்னெட் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ அது நல்ல மேக்னெட், நல்ல மேக்னெட் க்யூரிஸ்லாவை ஒபே பண்ண கூடாது. அப்போ நம்ம டெம்பரேச்சர் கூட்ட கூட்டாது அது என்னவாகும், ஒரு க்யூரி பாயிண்ட்டை ரீச் பண்ணும், க்யூரி பாயிண்ட்க்கு அப்புறம் அது என்ன ஆகும், பேரா மேக்னெட்டிக் ஆகிடும். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனான்னு பார்த்துக்கோ, நாட் கரெக்டா? எது தம்பி அசோஷன் கரெக்ட் இல்லையா ரீசன்? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. சரியா? ஸோ இது பாரு, ரெண்டுமே கரெக்ட், பட் எனக்கு என்ன டவுட், எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இல்லை நாட் கரெக்டா, ஒன்னா டூவான்னு மட்டும் நீ பார்த்துக்கோ, எனக்கு ஒன்று மாதிரி தெரியல, அதெல்லாம் டவுட்டில் கேட்குறேன். ஓகே, நாட் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன். ஓகே ஓகே சரி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் 19 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம 12th வந்துட்டோம், 12th எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் மார்னிங்னா ஒரு 12 o'clock மார்னிங்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க, சரியா? ஏன்னா வீடியோலாம் எடிட் பண்ணோம், காலையில் வந்து அந்த ஒர்க்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் பிபிடி போடணும், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், அதனால கொஞ்சம் டிலே இருக்க தான் செய்யும்.